எங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குருவுடைய அதிசாரம். இந்த குருவுடைய அதிசாரம் எப்பொழுது நிகழது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த வருடம் 2021 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 குரு பகவான் அவிட்ட நட்சத்திரம் 2வது பாதத்திலிருந்து 3வது பாதத்திற்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரம் அடைகிறார். சோ மேஷராசி என்பவர்களே, ஏப்ரல் 5ஆம் தேதி தன்னுடைய அதிசாரத்தை தொடங்குகின்ற குரு பகவான் ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் 16ஆம் தேதி முடிய கும்பராசியில் 3வது புரட்டாதி 3வது பாதம் வரையிலே தன்னுடைய அதிசார பயணத்தை நோக்கி திரும்பவும் 17ஆம் தேதி ஜூன் 17 வக்ரகதி நிவர்த்தி அடைந்து வக்ரகதி அடைந்து ரிவேசலா வந்து திரும்பவும் மகரத்துக்கு வந்து சேர்கிறார். அப்போ மேஷராசி என்பவர்களே, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த குருவுடைய அதிசாரம் என்பது ஏப்ரல் 5ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை ஃபார்வேர்டில் இருக்கிறார். பொதுவாக அந்த அதிசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கிரகம் ஒரு வண்டி போயிட்டு இருக்கோம், நம்ம டிராவலில் இருக்கோம், ரோட்டில் போயிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டு வண்டி ஈக்குவலாக போயிட்டு இருக்கிறது ஒரு நிலை. ஒரு வண்டி முன்னாடி போயிட்டா ஒரு வண்டி பின்னாடி போகிறது அது ஒரு நிலை. அப்போது ஒரு வண்டி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒருத்தரை கிராஸ் பண்ணி முன்னாடி போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அதிசாரம். இப்போ இரண்டு வண்டி சமமாக போயிட்டு இருக்கு, ஒரு வண்டி கிராஸ் பண்ணி இன்னொரு வண்டி ஸ்பீடாக முன்னாடி போகுதுங்கிறது முன்னோக்கி செல்லுதல், வேகமாக போகிறது, அதுதான் அதிசாரம். அப்போ இந்த மாதிரி அதிசாரமாக போகக்கூடிய ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய வண்டி கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் போன உடனே திரும்பியும் ஸ்லோவாகிடுவாங்க. அப்போ பின்னாடி வரக்கூடிய வண்டி கிராஸ் பண்ணிச்சுனாக்கா திரும்பவும் ஈக்குவல் ஆகிடும், அப்போ சமமாக போயிடும். அப்போது அதிசாரம் பெறுகின்ற கிரகம் முன்னேற்றி அதாவது கொஞ்சம் ஃபார்வேர்டாக முன்னாடி போயிட்டு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் திரும்பவும் ஆரம்ப நிலைக்கே திரும்ப வந்து சேர்ந்து விடும். அப்படி அவங்க ரிட்டர்ன் வருகின்ற பொழுது அதுக்கு வக்ரம் என்றும், அது முன்னாடி போகும்போது அதுக்கு அதிசாரம் என்றும் பெயர். சரி, இப்போ நிறைய கிரகங்கள் அதிசாரம் அடைகின்றன. ஆனாலும் முழு சுபத்துவம் அடைந்த குரு பகவான் அதிசாரம் அடைவதனால என்ன பயன் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். மேஷராசி என்பர்களே, மேஷராசி என்பர்களே, இது நாள் வரையில் குரு உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தார், இருக்கிற இப்பயும் அங்கதான் இருக்கார். மகரத்தில் 10ஆம் இடத்துல இருந்து வந்தார். அப்போ 10ல் இருக்கக்கூடிய குருவால மேஷராசி அன்பர்களுக்கு தொழில் என்னவோ சிறப்பானதாகத்தான் இருக்கும். ஏன்னா மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே கடந்த காலங்கள் மிகவும் ரொம்ப கடுமையான காலம், ரொம்ப டஃப்பான பீரியடாகவே இருந்திருக்கும். கடன் பிரச்சனைகளிலிருந்து வரவு செலவுகள் பிரச்சனை, அது எல்லா வகையிலும் மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப டஃப்பான டைமாகவே இருந்திருக்கும். ஆனாலுமே கூட இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது தொழில் துறைக்கு என்னவோ இந்த ஜனவரிக்கு பிறகு, ஸோ 2021 ஜனவரிக்கு பிறகு மேஷராசிக்கு ஓரளவுக்கு வியாபாரம் பரவாயில்ல, தொழில்துறை பரவாயில்ல, பணவரவு பரவாயில்ல, டிரான்சாக்ஷன் ஓரளவுக்கு இருந்தது, கை கொடுக்கக்கூடியதாக இருந்தது, ரொட்டேஷன் வந்தது. ஆனால் அதையும் தாண்டி செலவுகள் அதிகமாக இருந்தது. கடன் இங்கே ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சுட்டு வரோம்னா 12,000 ரூபாய்க்கு வாசலை கடங்கார நின்றுட்டு இருப்பான். அப்போ அந்த அளவுக்கு வரவு செலவுகள் கரெக்டாக இருந்திருக்கும், வரவை மீறிய செலவுகள் இருந்திருக்கும். அப்போது இந்த சூழலில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அதிசாரம் குரு பகவான் இப்ப எங்க வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய, பணத்திற்கு தனகாரகனாக இருக்கக்கூடிய அந்த பாக்யாதிபதி, உங்க ஸ்தானத்துக்கு உங்க ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு அதிசாரம் பெறுகிறார். அப்போ மேஷராசியை பொறுத்தவரையிலே 11ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு, அப்போ இந்த 11ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குருவாலே நிச்சயமாக மேஷராசி அன்பர்கள் தனயோகம் பெறுகிறார்கள். நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது தொழில்துறையாக இருந்தாலும் சரிதான், வர்த்தகமாக இருந்தாலும் சரிதான், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஷோரூம்ஸ், எனி ஷோ டூ வீலர் ஷோரூம், கார் ஷோரூம், எனி ஷோரூம்ஸாக இருக்கலாம், கம்பெனி, ஸோ பெரிய ஃபேக்டரி, ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், எனி ஒன், எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் சரிதான். ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையில் லாபத்துக்கு வரக்கூடிய குருவால் உங்களுடைய வியாபாரம் லாபமடையும், உங்களுக்கு வரக்கூடிய தனவரவு அதிகரிக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதோடு மட்டுமல்ல, மேஷராசி என்பவர்களை நீங்கள் இன்னொரு விஷயத்தை மனசில் எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் இல்லாததுனால, ரொட்டேஷன் இல்லாததுனால தான் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமங்கள்லாம் ஏற்படுகிறது, கஷ்டங்கள் வருது, அடுத்தது கடனை தேடி நீங்கள் போகிறீங்க.
இனிமே நீங்க புதிய கடன் வாங்காமல் இருப்பதுதான் சிறப்பு மேஷராசி என்பவர்களே உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா இந்த அதிசார குருவால தான் உங்களை காப்பாற்ற முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பண தேவை அங்க இருந்துகிட்டு இருக்கு மேஷராசி அன்பர்களே, அந்த பண தேவையை இந்த குரு பகவான் உங்களுக்கு 50% ஆவது பூர்த்தி செய்வார். ஸோ அது 50% ஆவது உங்களுக்கு அந்த பண விஷயத்தை சப்போர்ட் பண்றார். அதே போல பாத்தீங்கன்னாக்கா பெருசா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பாத்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை, கடன் சுமைகள், இதுதான் மேஷராசினர்களுக்கு பெரிய கடன் சுமைகளாக, பெரிய சுமைகளாக, ட்ரபிளாக இருந்துட்டு வருது. அந்த ட்ரபிள் வந்து நிச்சயமா இந்த April 5 பிறகு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட் கார்கோ, ஷிப் கார்கோ, அது மாதிரி ரோட் கார்கோ, ஸோ அது மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அப்ராட்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அப்ப இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்லாம் கூட நல்லா ஏற்றுமதிக்கிறவங்க நல்லா, ஏன்னா அதிசாரம் போறதெல்லாம் ஃபார்வேர்ட் போறதுனால கண்டிப்பா குருவால உங்களுக்கான சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். அதனால உங்களுடைய பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய தொல்லைகள், தொந்தரவுகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவைகள் கூட இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள்லாம் கூட உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே பிசினஸை பொறுத்தவரையில் மேஷராசி நண்பர்களில் நீங்கள் புலிவாளை பிடிச்ச கதையாக இருக்கும். புலிவாளை மட்டும் பிடிச்சா போகாது, பக்கத்தில் இருக்கிற கரடி வாள், குரங்கு வாள் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சா மாதிரி எதுலேருந்து ஒன்றை விட்டால் கூட நம்ம கண்டிப்பாக நம்மளை திருப்பி கடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ ஒரு பெரிய சிக்கலாக மாட்டின மாதிரி மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அந்த ஃபீலிங்ஸை வந்து மாற்றுவதற்காகவே இந்த குரு பகவானுடைய அதிசாரம் உங்களுக்கு 100% இல்லைனா கூட ஒரு 50% கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியலை சேர்ந்த மேஷராசி அன்பர்களை இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை அல்லது பண வரவை அல்லது ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் நாங்கள் உங்களுக்கு சொன்னோம். அரசியலை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக அதுவும் கரண்ட் பீரியடில் சொல்கின்ற போது அரசியல்வாதிகளுக்கு இந்த அதிசார குருவினாலே பல நன்மைகள் நடக்க இருக்கின்றது. அந்த பல நன்மைகள் பண வரவு, பதவி பட்டம், அந்தஸ்து, பண உயர்வு, பதவி உயர்வு, பொறுப்புகள் கூட அது வந்து உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அங்கே அமைகின்றது. அதே போல சினிமா துறையை பொறுத்தவரையில் இருந்து வரக்கூடிய அந்த பண கஷ்டங்கள், அது பண கஷ்டமாக இருக்கலாம் அல்லது மன சங்கடங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகளாக கூட இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், கம்பெனியில் இருக்கலாம், ஸோ எனி ஒன். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் கூட களைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கு சினிமா துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகி அற்புதமான நேரம் காலங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கின்ற கோச்சாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. லாபத்துக்கு வரக்கூடிய குருவாலே உங்களுக்கான லாபம் அதிகரிக்கும் மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ், பில்டர்ஸ், லேண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ இந்த டெண்டர் பிசினஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே அரசாங்கம் சார்ந்த பிசினஸ், இது டெண்டர் பிசினஸ் ஆகட்டும், லேண்ட் பிசினஸ், பில்டர்ஸ் பிளஸ் வந்து ப்ளூ மெட்டல்ஸ், இவெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஏதாவது அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு பர்மிஷன், ஒரு லைசன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு அதில் அரசு அதிகாரிகள், ஸோ அந்த அரசு கவர்மெண்ட் அதிகாரிகளுடைய சப்போர்ட் தேவைப்படும்ல, அவங்களுடைய ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி கலெக்டரோட உத்தரவு, தாசில்தாருடைய உத்தரவு, பர்மிஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம் மேபி. ஸோ அந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, அதிகாரிகள் சார்ந்து உங்களுக்கு வர வேண்டிய அந்த பர்மிஷன், லைசன்ஸ், ஸோ அதற்கான அந்த லைசன்ஸ் வந்துட்டால் நீங்கள் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம், பர்மிட் வந்துட்டால் வேலை ஆரம்பிச்சிடலாம், பர்மிஷன் வந்துட்டால் நீங்கள் பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வாரம் இந்த குருவுடைய அதிசாரத்தினாலே நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், லேண்ட் பிசினஸ், டெண்டர் பிசினஸ் இது எல்லாமே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், 11 வீட்டிற்கு வரக்கூடிய குருவாலே உங்களுக்கு நல்ல முறையில் வேலை வாய்ப்புகள் இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் நிச்சயம் இந்த April 15 பிறகு உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான காலம் என்றே நாம சொல்ல வேண்டும். அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலைக்காக அல்லது வெளிநாட்டு கல்விக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இவர்களுக்கு எல்லாமே கூட இந்த அதிசார குருவினாலே நல்ல நன்மைகள் நடைபெற இருக்கின்றது. அதே போல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், அதையும் இந்த குரு அதிசார குரு உங்களுக்கு செய்து கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குடும்பம், கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவி உறவை பொறுத்தவரையில் மேஷராசி என்பதிலே கொஞ்சம் டஃப் ஆனதாகவே இருக்கும்.
பொதுவா உங்க ஜாதகத்தை ஹாரோஸ்கோப்பை வச்சு பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஆனாலுமே கூட இந்த குருவுடைய அதிச்சாரம் பிரிந்த கணவன் மனைவிகளை கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு, அது எப்பேற்பட்ட சங்கடங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன மனசங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் எப்படி இருந்தாலும் அந்த சண்டை சச்சரவுகளை கூட விலக்கி இந்த குருவுடைய அதிச்சாரம் பிரிந்த கணவன் மனைவிகளை மீண்டும் ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போல திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இதுவும் மேஷராசிக்கு மிக மிக முக்கியமான தருணம். அதை அப்படி பார்க்கின்ற பொழுது திருமண பாக்கியத்தை, குழந்தை பாக்கியம், இந்த இரண்டு பாக்கியங்களையும் அதிசார குரு உங்களுக்கு பெற்றுத் தருகிறார். சோ மேஷராசி என்பவர்களை எப்படி பார்த்தாலும் இந்த அதிசார குரு உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய இருக்கின்றார். இது நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலனாகும். துல்லியமான பலன் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆரஸ்கோ பர்த் சார்ட்டை வச்சுதான் இன்னும் மேற்கொண்டு துல்லியமான எக்ஸாக்ட் பலனை வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த குருவுடைய அதிசாரத்திற்காக அடியேன் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அமாவாசை என்று குரு அதிசார பிராயச்சித்த ஹோமம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகையினாலே இந்த குருவுடைய அதிசாரம், அதிசாரத்துடைய முழுமையான பலன்கள் மேஷராசி அன்பர்களாகிய உங்களுக்கு, உங்களுக்கு இருந்தக்கூடிய கடன் பிரச்சனையாகட்டும், கணவன் மனைவி ஒற்றுமையாகட்டும், வேலை வாய்ப்பு, உங்களுக்கு எனி ட்ரபுள், எந்த ட்ரபுளாக இருந்தாலும் தடைகள் எல்லாம் விலகி குருவுடைய அதிசாரம் முழுமையான பலன், பரிபூர்ணமான பிரசாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி தாம்பரத்தில் வச்சு நடக்கின்ற அந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு அதை போன் செய்து நீங்க அதுக்கான கட்டணத்தை செலுத்தி அந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொண்டு மீண்டும் இல்லாமல் அந்த அதிசார குருவுடைய பெரும் கருணையும் எல்லா விதமான பிரசாதங்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசாரம். நவகிரகங்களே, ஆதித்யாதி நவகிரகங்களே மிகவும் சுபத்துவம் வாய்ந்த முழுமையான ஒளிமையான ஒளிமயமான கிரகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா முழு சுபராக விளங்கக்கூடிய குரு பகவான். சோ ஒரு ஜாதகருக்கு குரு நல்ல இடத்துல அமைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாவே அந்த ஜாதகர் வாழ்நாள்ல கஷ்டப்படவே மாட்டார். ஏதேனும் ஒரு என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு விஷயத்துல ஏதேனும் ஒரு வகையில அவர் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவார். சோ ஒரு ஒரு ஜாதகத்துல குரு மட்டும் கெட்டு போக கூடாது, அந்த அளவுக்கு குரு பகவான் மிக மிக முக்கியமானவர். அப்படி சுபத்துவமான குரு பகவான் அதிசாரம் பெறுகிறார் என்பதுதான் செய்தி. ரிஷபராசினியர்களே, உங்களை பொறுத்தவரையில ஒரு பொன்னான செய்தி என்றுதான் இதை நாம் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பகவான் அதிசாரம் எப்ப இது எப்ப நடக்குது, ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரம் அடைகிறார். சோ ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை கும்பத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதம் வரை தன்னுடைய அதிசார பயணத்தை ஃபார்வேர்ட்ல முன்னோக்கி அவர் சென்று அங்க ஜூன் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து திரும்பும் வக்ரகதி பெற்று தன்னுடைய இயல்நிலைக்கு மகர ராசிக்கு வந்து அடைகிறார். அது வரும்போது செப்டம்பர் 15ஆம் தேதி கிட்ட ஆயிடுது. சோ கிட்டத்தட்ட 72 நாட்கள், 2.5 மாதம் குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணத்தை முன்னோக்கி, அதிசாரம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதிசாரத்தை பொறுத்தவரையில ஃபார்வேர்டா ஒரு கிரகம் கொஞ்சம் முன்னோக்கி செல்வது, வேகமாக பயணிப்பது. அப்போ அசுப கிரகங்கள் வேகமாக பயணம் செய்தது அப்படின்னு சொன்னாக்கா அது இயற்கையாகவே உலகத்திற்கோ அது அல்லது ஜாதகருக்கோ அவ்வளவு சிறப்பை தராது. ஆனால் சுபத்துவம் பெற்ற கிரகங்கள் ஃபார்வேர்டில் கொஞ்சம் வேகமாக பயணம் செய்கின்ற பொழுது பலன்கள் வேகமானதாக கிடைக்கும், நற்பலன்கள் சுப பலன்கள் நமக்கு வேகமாக கிடைக்கும். இதனால் வரையிலே உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரையிலே 9ஆம் வீட்டில் இருந்த குரு தன்னுடைய அதிசார பயணத்தை நோக்கி 10ஆம் வீட்டிற்கு செல்கிறார். அப்ப 10ல வரக்கூடிய குருவால் உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிஷபராசி நேயர்களே, முதல்ல உங்களை பற்றி சொல்ல வேண்டும். அது தொழில்துறையாக இருந்தாலும் சரிதான், வர்த்தகமாக இருந்தாலும் சரிதான், நீங்க என்ன பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அது திருமணமானவங்க என்ன எந்த சப்ஜெக்ட்ல, பொதுவா ரிஷபராசி நேயர்கள் என்னதான் அர்த்தாஷ்டமசனி முடிஞ்சது அப்படின்னு சொன்னாலுமே கூட இன்னும் கூட ரிஷபராசி நேயர்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு காரணம் உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு.
இன்னைக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி செப்டம்பர் மாதம் நடைபெற்றதோ அன்று முதலே ரிஷபராசி நேர்களே போன செப்டம்பர்ல இருந்தே உங்களுக்கு டைம் சரியா இல்லை. நற்பலன்களை நீங்க நினைச்சதை நடத்த முடியல, நிறைய முயற்சிகள் எடுக்கிறீங்க, இந்த முயற்சிகள் எடுத்தாலுமே கூட அதை சக்சஸ் பண்ண முடியறதில்ல. அதே போலதான் அது கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், வியாபார பிரச்சனைகள் ஆகட்டும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இன்னும் கூட பல பல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெவ்வேறு வடிவங்கள்ல ப்ராப்ளம் பிரச்சனைகள். அப்ப இதெல்லாம் எதனாலே வந்தது, யாரால வந்தது அப்படின்னாக்க உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகுவால வந்தது. ஆனாலுமே கூட அந்த ராகுவை இந்த குரு மகரத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாவது பார்வையால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னு தான் நாம சொல்லணும். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்ப பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய அதிசார குரு கிட்டத்தட்ட 72 நாட்கள், ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 16ஆம் தேதி முடிய 72 நாட்கள் அதிசார பயணம் செய்ய இருக்கின்ற இந்த குருவாலே உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிஷபராசினியர்களே அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என்பதுதான் உண்மை. நீங்க வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், முதல்ல தொழில் துறைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். தொழில் துறையை பொறுத்தவரையில நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், வர்த்தகம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஷோரூம்ஸ் அது மாதிரி வச்சு நடத்தக்கூடியவங்க, டூ வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், எனி ஷோரூம்ஸ், அதே போல கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்டரி பெரிய ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இண்டிவிஜுவல் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ரிஷபராசினியர்களே நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். பத்தில் வரக்கூடிய குருவால் உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே துன்பங்களை அல்ல ஏற்கனவே உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஏதேனும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளை சந்திச்சு வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்ட்ரகிளிங் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் சார் இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னாக்கா அவங்களுக்கான இடமாற்றங்களோ அல்லது கடன் பிரச்சனைகளோ புதிதாக உருவாவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ரெண்டடா ஒர்க் பண்ணக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்க தன்னுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சிலருக்கு கம்பெனியிலிருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனியை வந்து வேற கம்பெனியிலிருந்து ஆர்டர் மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய கம்பெனிஸ் பையர்ஸ், ஸோ அந்த மாதிரி நீங்கள் யார் சார்ந்து பிசினஸ் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்டருந்து ஒரு சேஞ்சஸ் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி எப்படி பார்த்தாலும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில பிசினஸை பொறுத்தவரையில நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த அதிசார குரு ரிஷபத்துக்கு நன்மையை செய்வார், ஆனால் அந்த நன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் இதற்கான சரியான பலன்களை, சரியான துல்லியமான பலன்களை நம்மளால சொல்ல முடியும், எடுத்துக்கொள்ளவும் முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அந்த லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஸோ இதெல்லாமே டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்டது, அதே போல் அப்ராட்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அதிசார குருவால் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பண வரவுகள் அதிகரிக்கும். பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அதே சமயத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதனாலே உங்களுடைய வேகம் அதிகரிக்கும், உங்களுடைய ஒர்க்கில் ஸ்பீடு அதிகரிக்கும். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் அல்லது உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். ஒரு முயற்சிக்கு 10 முயற்சி செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் ப்ளஸ் வந்து அப்ராட் பிஸ்னஸ் இது எல்லாமே வந்து நல்ல கை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். பண வரவில் ரொட்டேஷனில் ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த ரொட்டேஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும், டிரான்சாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொட்டேஷன் இல்லாததுனால தான், டிரான்சாக்ஷன் இல்லாததுனால தான் உங்களுக்கு பெரிய கஷ்டமே ஏற்பட்டது. நிறைய பேர் கூட ரிஷபராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய என்ன கமாண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொட்டேஷன் இல்லை சார், ரொட்டேஷன் வந்ததுனாக்கா நிச்சயமாக நான் எப்படியாவது பிஸ்னஸை வந்து நான் டேக் அவுட் பண்ணிடுவேன், சமாளிச்சிடுவேன், ஆனால் எனக்கு அந்த ரொட்டேஷன் இல்லாததுனால தான் என்னால் சமாளிக்க முடியல, நான் போய் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருகுது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ரிஷபராசி அன்பருடைய வார்த்தையாக உள்ளது, பலனாக அமைகிறது. ஆனால் இந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய
ரிஷப ராசி நேயர்கள், அரசியலை பொறுத்தவரையில செவ்வாய் ராகு தொடர்பு நிச்சயமாக குருவுடைய அங்கிருந்து கிளம்பினால சனியுடைய தொடர்பு மட்டுமே இங்கே கிடைக்கின்றது. அரசியல் சேர்ந்த ரிஷபராசி நேயர்களே அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பம்பு வழக்குகள் அதே போல தேவையில்லை வண்டி வாகனங்கள்ல செல்கின்ற பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த பயணங்கள் கண்டிப்பா இருக்கும். இந்த பயணங்கள்ல வந்து நீங்க டிராவல்ஸ்ல வந்து உங்களுடைய அதிகமா கேர் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அது டூ வீலர் ஆனாலும் சரிதான், ஃபோர் வீலர் ஆனாலும் சரிதான். அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில அரசியல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியலை பொறுத்தவரையில பண வரவுகள் இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த அதிசார குரு பத்துக்கு வருவதனாலே உங்களுக்கான ஸ்தான பலம், உங்களுக்கான தொழில் பலத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க எந்த இந்த அரசியல் மட்டுமல்லாது அரசியல் களம் மட்டுமல்லாது இது இல்லாத ஒரு பத்து பிசினஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ரெண்டு கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு நாலு அஞ்சு கம்பெனி வச்சிருக்கேன், அந்த மாதிரி உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்திலுமே கூட இந்த ரிஷபராசிக்கு இந்த அதிசார குரு பல நன்மைகளை செய்ய இருக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறை. சினிமா துறை எப்படி இருக்கும் ரிஷபராசி நேயர்களே? இந்த பத்துக்கு வரக்கூடிய அதிசார குருவினாலே உங்களுடைய புதிய புதிய பட வாய்ப்புகள் அல்லது உங்களுடைய உங்களுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேரும், பண வரவுகள் இருக்கும். அதே சமயத்துல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். பிரிந்த ரிலேஷன்ஷிப்லாம் கூட, அதாவது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனியா இருக்கலாம், இனி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், டிஃபரன்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்க இந்த டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ப்ளூ மெட்டல்ஸ், அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ், லேண்ட் பிசினஸ் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், சோ இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, இந்த டெண்டர் பிசினஸ் பொறுத்தவரையிலும் அதிசார குருவாலே இந்த டெண்டர் பிசினஸ் பொறுத்தவரையிலும் அந்த நேயர்கள் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அதிக சஃபர் ஆயிருக்காங்கிறது தான் உண்மை. அவங்களுடைய பணம் எல்லாம் ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கு, முடங்கி இருக்கு, முடக்கத்துல இருக்கு என்பதுதான் உண்மை. சோ நான் சொன்ன அந்த நான்கு விஷயங்களும், டெண்டர் ஆகட்டும், பிசினஸ் பில்டர்ஸ் ஆகட்டும், லேண்ட் பிசினஸ் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கவர்மெண்டுடைய அப்ரூவல் வேணும், கவர்மெண்டுடைய பர்மிஷன் வேணும், கவர்மெண்டுடைய பர்மிட் வேணும், அல்லது வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுடைய பர்மிஷன் வேணும், இந்த மாதிரி அது அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பிசினஸ். சோ இந்த பத்துக்கு வரக்கூடிய அதிசார குருவினாலே அந்த அங்கே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அது கவர்மெண்ட், அது கவர்மெண்டோட ப்ராப்ளமா இருக்கலாம். சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட சால்வ் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம் மற்றும் கணவன் மனைவி ஃபேமிலியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். என்னதான் தொழில வந்து ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் குடும்பத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனாலுமே கூட இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில அதிக அக்கறை அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அதிசார குருவால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே கூட அதுக்கான பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. சோ ரிஷபராசி நேயர்களே, இந்த அதிசார குரு உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். வாராகி அன்னையை பிரார்த்திக்கிறேன், விண்ணப்பம் வைக்கிறேன். அதே சமயத்துல ரிஷபராசிக்கு இந்த நன்மை நடக்க வேண்டும், குரு அதிசார குருவுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அல்லது கம்பெனியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், எந்த எதிரி தொழில் போட்டிகளாக இருக்கலாம், தொழில எதிரிகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரிவாக இருக்கலாம், ஆரோக்கிய குறைவாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைய வேண்டும் என்று சொல்லி இந்த அதிசார குருவுடைய பலன் ரிஷபராசிக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அமாவாசை அன்றைய தினம் குருவுடைய அதிசார பிராயச்சித்த பரிகார ஹோமம் ஒன்றை அடியேன் செய்து வைக்கிறேன். இந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், உங்களுடைய கம்பெனிக்காகவோ உங்களுடைய இண்டிவிஜுவலுக்காகவோ நீங்க செய்யணும்னு விரும்புனீங்கன்னாக்க கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு ஒரு போன் செய்து அதுக்கான கட்டணங்களை செலுத்தி குருவுடைய அதிசார பிராயச்சித்த ஹோமம் வந்து கலந்து கொண்டு எல்லாம் உள்ள குரு பகவானுடைய பெரும் பேரருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசாரம். குரு பகவானுடைய அதிசாரம் எப்பொழுது நடக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்கிட்டோம். குரு பகவானுடைய அதிசாரம், குரு பகவான் தற்சமயம் மகரத்திலே இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்றார். எட்டில இருக்கக்கூடிய குரு பொதுவாக ஏழாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் கேந்திர ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் மிதுன ராசிக்கு.
ஆனால் அந்த ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்திலே மறைந்து விடுகிறார். ஆகையினால இந்த எட்டாம் இடத்துல மறைந்த குருவாலே மிதுன ராசிக்கு பல பல துன்பங்கள், அதே போல வெளியில சொல்ல முடியாத சிக்கல்கள், பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைவு, அதோட ஸ்டடிஸ் ப்ராப்ளம், பிளஸ் வந்து நிறைய மன கஷ்டங்கள், மனசுல ஒரு பயம், இன்னும் கூட ஆரோக்கிய குறைவுகள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதே போல ஃபேமிலி கணவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல நிறைய ஸ்ட்ரகிளிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிதுன ராசிக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. ஸோ நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாருமே சொல்றாங்க மிதுன ராசிக்கு சிறப்பாகவே இருக்கும், ஆனா உண்மையிலேயே என்ன கேட்டீங்கன்னாக்கா மிதுன ராசிக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கா அப்படின்னு கேட்டாக்க அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஸோ இந்த அதிசார குருவால் மிதுன ராசிக்கு ஒரு நன்மை நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு, மிதுன ராசி என்பர்களே, குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. இது நாள் வரையில் எட்டாம் இடத்தில் இருந்து வரக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவத்தை நோக்கி கொஞ்சம் முன்னோக்கி செல்கிறார். அதிசாரம் என்பது ஒரு கிரகம் தன்னுடைய பயணத்திலே கொஞ்சம் வேகம் எடுத்து முன்னேறி சென்று திரும்பவும் அது தொடங்கிய இடத்திற்கு வந்து சேருவது. அப்போ குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இரவு 1:09 அபிட்டம் நட்சத்திரம் மூன்றாவது பாதத்திலே கும்பராசிக்குள் நுழைந்து புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாவது பாதம் வரை ஜூன் மாதம் 16 வரை இந்த அதிசாரம் செய்கிறார். அப்ப ஜூன் 17 வக்ரம் திரும்பவும் ரிவேஸ்ல மகரத்துக்கு வந்து சேர்ந்துடுறார். அப்ப இந்த ஏப்ரல் 5 முதல் ஜூன் 16 வரை குரு பகவானுடைய அந்த ஃபார்வேர்டில் செல்லக்கூடிய வேகம், அவர் எடுக்கக்கூடிய வேகம், அவர் செலுத்தக்கூடிய தன்னுடைய பயணத்தில் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஃபாஸ்ட், இது யாருக்கு அனுகூலமாக இருக்கும் என்று கேட்டால், நிச்சயமாக குரு பகவானுடைய இந்த அதிசாரம் மிதுன ராசிக்கு நற்பலன்களை, சுப பலன்களை தர இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு வாருங்கள் மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கான பலன்களை காண்போம். ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய அதிசார குரு உங்களுக்கு, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், நீங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், பிளஸ் வந்து ஷோரூம்ஸா இருக்கட்டும், கம்பெனிஸா இருக்கட்டும், ஃபேக்டரியா இருக்கட்டும், எனி பிசினஸ், நீங்க எந்த தொழில் சுயதொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம், ஸோ நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதா, தொழில்துறையை பொறுத்தவரையிலே நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மிதுன ராசி நண்பர்களே. நீங்க அதே போல இந்த பினான்ஸ் தொழில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்கெல்லாம் கூட நல்லா கொஞ்சம் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. ஸோ உங்க பிசினஸ் பொறுத்தவரையிலும் உங்களுடைய தொழில் துறையை பொறுத்தவரையில இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், மிதுன ராசிக்கு பிசினஸ்க்கு என்ன ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா அங்க உங்களுடைய கடன் தாங்க பெரிய சுமையாக இருக்கும். அந்த கடன் பிரச்சனைகளை எப்படி நாம தீர்க்கிறது, நமக்கு வந்து ரொட்டேஷன்ல சில பிசினஸ் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே தொழில் முடக்கமாகி போயிருக்கும், ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும், அந்த ஸ்டாப்ல இருந்து வெளியிலே கதவே திறக்காத மாதிரி, அவரை லாக் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுடைய தொழில்லாம். அப்போ கதவை திறந்து விட்டாதான் நம்மளுடைய பிசினஸே பண்ண முடியுங்கிற சூழ்நிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க. அப்ப இந்த மாதிரி தொழில வரக்கூடிய தடைகள், தடங்கல்கள், ஒரு கஷ்டங்கள், இதுக்கெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பண கஷ்டங்கள் ஆகட்டும், மன கஷ்டங்கள் ஆகட்டும், அல்லது மனசுல இருந்து வரக்கூடிய பயங்கள், அல்லது கடன் பிரச்சனை, அதே போல தொழில் போட்டிகள், தொழில எதிரிகளுடைய பிரச்சனை, மறைமுக தோஷங்கள், 8 இருக்கக்கூடிய சனி, அப்போ மிதுன ராசிக்கு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னாக்க, இழுதோஷங்கள், மறைமுகமான தோஷங்கள், நமக்கு ஏதாவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா, நமக்கு ஏதாவது ஏதாவது இருக்கா, நமக்கு எதிரிகளை வேற ஏதாவது நம்ம முடக்கத்துக்காக நம்மளதான் கட்டி போட்டிருக்காங்களா, கட்டு வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி மறைமுகமான பயம், மறைமுகமான தோஷங்கள் எல்லாம் கூட மிதுன ராசிக்கு இப்போ நடந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களை சில ஒரு கூட இருக்கிறவங்களே கூட உங்களை நம்பிக்கையா இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கூட உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ அப்போ இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த அதிசார குரு பாக்கியஸ்தானத்துக்கு வருவதனாலே உங்களுக்கு கிடைக்க வாழ்நாள நீங்க கிடைக்க வேண்டிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும்,
இதனால் வரையில் முடங்கி கிடந்த உங்களுடைய தொழில் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும் என்கிற மகிழ்ச்சியான செய்தி இந்த சமயத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், பினான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இதனால் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த பண பிரச்சனைகள், அதாவது நீங்க உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் நிச்சயமாக வந்து சேரும், உங்களுக்கு குடுக்கல் வாங்கல இருந்து வந்த பண பிரச்சனைகள், அதுல இருந்த சிக்கல்கள் இதெல்லாம் கூட நிவர்த்தி அடையும். அப்போ ஒன்பதுக்கு வரக்கூடிய குருவால் ஐந்தாம் பாவமாக அஞ்சாவது பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ பூர்வ புண்ணியத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு நன்மை இருக்குமே ஆனால் அந்த நன்மையை நீங்க அடையக்கூடிய வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதன ராசி என்பர்களே, அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், நான் ஒரு ஹையர் ரேங்க்கு போகணும்னு ஆசைப்படுறேன், நாங்கள் ஒரு ஹையர் ரேங்க்ல ஆல்ரெடி இருந்திருக்கேன், அந்த ரேங்க்ல தான் எனக்கு மீண்டும் எனக்கு ஜாப் வேணும், அந்த மாதிரி நல்ல ஸ்டேட்டஸ்ல நல்ல ஒரு இமேஜில் தான் நமக்கு வேண்டும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்பை இந்த அதிசார குரு ஏற்படுத்தி தருகிறார். ஸோ அதே போல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஜாப்ல இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு ஜாப்ல ஏதேனும் ட்ரபிள்ஸோ ப்ராப்ளமோ இருக்குமே ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் கூட சால்வ் ஆவதற்கு இந்த அதிசார குரு நன்மைகளை செய்கிறார். ஸோ ஜாப்ல இருந்தவர் கூடிய ஸ்ட்ரகிளிங் நிச்சயமாக விலகும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியலை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே அற்புதமான மாதம், அற்புதமான வாய்ப்பு இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். காரணம் ஆல்ரெடி பத்துல இருக்கக்கூடிய ஒன்பதுல இருக்க எட்டுல இருக்கக்கூடிய சனி, எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி, ஒன்பதுல இருக்கக்கூடிய குரு, அதோடு பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு, இந்த மாதிரி கிரக அமைப்புகளோடு உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் வீட்டிற்கும் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது பத்து பதினொன்று உங்க தொழில் ஸ்தானம், அதே போல லாபஸ்தானம், இந்த ஸ்தானங்களை பயணம் செய்கின்ற இந்த இரண்டு மாதங்களில் பத்து மற்றும் பதினோராம் இடத்துல தான் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ வந்து ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நான்கு பாவங்கள் இங்கு ஆக்டிவேட் ஆகுது. ஸோ நிச்சயமாக அரசியலை சேர்ந்த மிதுன ராசி அன்பர்களே, அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும், அதே போல செலவுகள் அதிகரிக்கும், வீண் செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு, செலவுகளை குறைத்துக் கொள்வது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறை எப்படி இருக்கும் மிதுன ராசியை பொறுத்தவரை நிச்சயமா இது ஒரு ஆரம்ப காலம் தான், ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தொழில் எல்லாமே முடங்கி போய் இருந்திருக்கும், எல்லாமே ஒரு கட்டுப்பட்ட மாதிரி இருந்திருக்கும், எப்ப திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு அது தொழிலாக இருந்தாலும் சரிதான், பிசினஸாக இருந்தாலும் சரிதான், ஜாபா இருந்தாலும் சார், சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த அதிசார குரு வந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு லைஃபே மறு லைஃப், அதாவது ரீஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார். சினிமா துறையை பொறுத்தவரையில உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிதுன ராசிக்கு இனிமேதான் உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது, அந்த எதிர்காலத்தை துவக்கி தரக்கூடிய ஒரு நண்பனாக இந்த குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா டெண்டர் பிசினஸ், அரசாங்கம் சார்ந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் எடுத்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் பிளஸ் வந்து லேண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ஸோ நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், பில்டர்ஸா இருக்கலாம், அல்லது வந்து ப்ளூ மெட்டல்ஸ் அந்த டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், எனி ஒன், ரோட் கான்ட்ராக்டர், அந்த ட்ரைனேஜ் கான்ட்ராக்டர், நிறைய பிடபிள்யூ சம்பந்தப்பட்ட டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்க அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்டோட பர்மிஷன், கவர்மெண்டுடைய அப்ரூவல், கவர்மெண்டுடைய பர்மிட்டு அல்லது கவர்மெண்ட் ஸ்டாஃபுடைய அரசு அதிகாரிகளுடைய பர்மிஷன் இதெல்லாம் வாங்கி பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கு கூட தனவரவு இருக்கும், கொடுத்த வாக்க உங்களால் இது கடந்த காலங்கள் காப்பாற்றி இருக்க முடியாது, ஆனால் இந்த நேரங்களில் இந்த காலங்களில் நிச்சயமாக கொடுத்த வாக்க உங்களால் காப்பாற்ற முடியும்,
மிதுன ராசி அன்பர்களே, உங்க அதே போல இந்த லேண்ட் பிசினஸ்ல டெண்டர் பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பணம் ஏமாற்றங்கள், பணத்தை கொடுத்து ஏமாறுறது, அதை பில் வராம கொடுத்துட்டு பில் வராம இருக்குது, அந்த மாதிரி ஏமாந்து இருக்கிறது, ஒரு பல கோடி ரூபாய் கடன், பல கோடி ரூபாய் ஏமாற்றங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட மிதுன ராசிக்கு நிறையவே நடைபெற்றிருக்கும். அந்த மாதிரி ஏமாந்தவர்கள் கூட இழந்த பணத்தை, இழந்த சொத்தை, இழந்த ஆரோக்கியத்தை, சோ நீங்க எதை லாஸ் பண்ணீங்களோ அதை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, ஃபேமிலியை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமைகள் இருக்கும், ரிலேஷன்ஷிப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போலதான் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நெடும் காலமாக இருந்து வரக்கூடிய இந்த கணவன் மனைவி பிரச்சனை இல்லை, ஷார்ட் பீரியட்ல குறிப்பா இந்த செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் அல்லது இந்த டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் இந்த மிதுன ராசிக்கு ஏதேனும் கணவன் மனைவி இடையில ஒரு ப்ராப்ளம் உருவாகி இருக்கும் அப்படின்னாக்கா நிச்சயமா அந்த மாதிரி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த அதிசார குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சோ இந்த அதிசார குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இது வந்து ஒரு பொதுவான பலனாகும். உங்களுடைய பர்த் ஆரஸ்கோப், உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக துல்லியமான பலனை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த அதிசார குரு, அதிசார பலன், குருவுடைய அதிசார பலன்கள் மிதுன ராசிக்கு பரிபூர்ணமாக 100% உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஏப்ரல் 11th அமாவாசை அன்றைய தினம், சண்டே அன்றைய தினம் ஒரு அமாவாசை. சோ இந்த குரு அதிசார பிராயச்சித்த பரிகார ஹோமம் தாம்பரத்திலே, சென்னை தாம்பரத்தில் வச்சு நடைபெறுகிறது. சோ மிதுன ராசி அன்பர்கள் இந்த அதிசார பலனை பெற வேண்டும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனையாகட்டும், மனக்கஷ்டங்கள் ஆகட்டும், ஆரோக்கிய குறைவுகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு, குடும்ப சண்டைகள், இந்த மாதிரி எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த துன்பங்கள் நீங்க வேண்டும். கம்பெனியெல்லாம் கொஞ்சம் நல்லபடியா இம்ப்ரூவ் ஆகணும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகணும், உங்களுக்கு வரவேண்டிய ஆர்டர்களா வந்து சேரணும் அப்படின்னு நீங்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் இந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய பெரும் கருணையை, பேர் அருளை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அப்படி நீங்க கலந்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நிச்சயமா அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு போன் செய்து அதற்கான கட்டணங்களை செலுத்தி இந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொண்டு அதிசார பலனை பெரும்பாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசாரம். குரு பகவானுடைய அதிசாரம் எப்போ நடக்குது, அது என்ன டேட், அதனான டீட்டெயில்ஸ் நாம தெரிஞ்சுக்கலாம். குரு பகவானுடைய அதிசாரம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 மகர ராசி அவிட்டம் 2வது பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்டம் 3வது பாதத்திற்கு குரு பகவான் அதிசாரம் செல்கிறார். சோ ஏப்ரல் 5ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவான் ஏறக்குரிய 72 days ஆல்மோஸ்ட் 72 நாட்கள் கும்பத்தில் தன்னுடைய அதிசார பயணத்தை மேற்கொள்கிறார். ஸோ எண்ணி வரலும் இது பயணம் நடைபெறுகிறது டிராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிராவலுடைய எண்டு டேட் வந்து June 16. ஸோ ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் June 16 முடிய இது நாள் வரையில் கடகராசி நேயர்களே, உங்க ராசிக்கு சமசப்தமமான 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்திற்கு செல்கிறார். கவனம் தேவை கடகராசி நேயர்களே. நிச்சயமாக உங்களை நான் எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவாக கடகராசி நேயர்களே ஒரு மிகுந்த பெரிய போராட்டத்திற்கு பிறகு, ஒரு பெரிய யுத்தத்திற்கு பிறகு இப்பதான் இந்த ஜனவரி அல்லது டிசம்பர் மாதத்திலிருந்துதான் கடகராசி அன்பர்கள் ஓரளவுக்கு எழுந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறீர்கள். எத்தனை எத்தனை போராட்டங்கள், எவ்வளவு ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும், கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும், பிசினஸ்ல ப்ராப்ளம்கள் இருந்திருக்கும், தொழில் எதிரிகள் இருந்திருப்பாங்க, தொழில போட்டிகள் இருந்திருக்கும், உங்களை கவுக்கிறதுனே 4 பேர் யோசிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இந்த ஜனவரி மாசத்துல இருந்தது 2021 பிறந்ததுக்கு அப்புறம் தான் கடகராசினியர்களுக்கு ஓரளவுக்கு ஃபண்ட் டிரான்சாக்ஷன் இருந்திருக்கும், ஃபண்ட் ரொட்டேஷன் இருந்திருக்கும், பிசினஸ் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ஒரு 4 மாசம்தான், ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசம்தான் ஆகுது திரும்பவும் அதற்கான திரும்பவும் பழைய நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதிக அக்கறை கவனம் தேவை கடகராசினியர். சோ உங்களை எச்சரிக்கை செய்வதற்காகவே இந்த பதிவை நாங்கள் இடுகின்றோம்.
எப்பவுமே இருக்கிறது என்ன உண்மையோ அதை மட்டும்தான் நாம சொல்லுவோம். நிச்சயமா தேவையில்லாத தனயோகம் இருக்கு, ராஜயோகம் இருக்கு என்பது நம்மளுடைய வேலை இல்லை. சோ ஏழில இருந்து வந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு செல்கிறார். பொதுவாகவே குரு பகவான் முழுமையான சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகம், முழுமையான நன்மையை செய்யக்கூடியவர் குரு பகவான். அதே போல பணங்காசுக்கு அதிபதியாக தனகாரகனாக விளங்கக்கூடியவர், முழுமையான மங்கள சுபங்களை எப்படி பெறுகிறாரோ அதே போல முழுமையான செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அப்படி மிகுந்த சுபத்துவம் அடைந்த ஒளிமயமான அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைவது, அதிசாரம் பெற்று மறைவது என்பது இப்பத்தான் கொஞ்சம் புலச்சி ஆஸ்பத்திரியிலிருந்து எழுந்து வந்திருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு ரீசெக்அப் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறது என்பதுதான் இது காட்டுது. ஆகவே கடகராசி என்பர்களே, இந்த குரு பகவானுடைய அதிசார காலமாகிய ஏப்ரல் 5 முதல் ஜூன் 16 தேதி வரைய உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களிலும் நிறைய மாற்றங்கள் நிகழ இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கா பார்க்கலாம். முதல்ல தொழில் துறையை பொறுத்தவரையில், ஸோ பிஸ்னஸ், நீங்க தொழில் துறையை பொறுத்தவரையில் எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், வர்த்தகமாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல ஃபினான்ஸ், அந்த ஃபைனான்ஸ் தொழில், அந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஒரு தனிநபர் கம்பெனியா இருக்கலாம், 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனியா இருக்கலாம், 3000 பேர் பெரிய ஃபேக்டரியா இருக்கலாம். ஸோ அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடிய, கோல்டு ஷோரூம்ஸாக இருக்கட்டும், கார் டூ வீலர் ஷோரூம்ஸாக இருக்கட்டும், இனி அந்த மாதிரி ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக, வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய தொழிலை பொறுத்தவரையிலே உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அதே சமயம் புதுசா நீங்க ஏதாவது ஒரு கடன் வாங்குறதா, ஒரு லோனுக்கு ட்ரை பண்றேன், ஒரு பெரிய லோனுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன், ஸோ அங்கிருந்து அந்த லோன் வந்ததுனாக்கான இந்த கடனை அடைச்சிடலாம், அந்த மாதிரிலாம் நிறைய கடகராசி அன்பர்கள் காத்திருக்கிறார்கள். அதே போல புதிய முதலீடுகள், நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கூட கடகராசி அன்பர்கள் நிறையவே யோசிச்சு வச்சிருப்பீங்க. நிச்சயமா அது லேண்டா இருக்கலாம், ஒரு நியூ ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்லை எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லை வந்து எனி ஒன், ஸோ உங்க பிசினஸுக்காக ஜாப் நல்லா இல்லை அதனால இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் காலைல வச்சிருப்பீங்க. அதே போல பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட, ஏழாம் பாபு சம்பந்தப்படுறதுனால பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்றேன், இல்லை மாமாவோட சேர்ந்து பண்றேன் அப்படின்னு ரிலேஷன்ஷிப் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு பிசினஸ் பண்றது, அதுக்கான முதலீடுகளை செய்வது. ஸோ இந்த மாதிரியான தொழில் துறையை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில நிச்சயமாக கடகராசி அன்பர்களே அதிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பா ஸ்பெசிஃபிக்கா நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னாக்க, நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல, ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் பைசா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொழுது அது திரும்ப வரும் அப்படின்னு நினைச்சு கொடுத்தா அது தவறு. ஸோ ஹெல்பிங் பைட் இந்த இடத்துல வந்து பண வரவு சம்பந்தப்பட்ட இடத்துல அல்லது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனம் தேவை கடகராசி நேயர்களே. அதே போல நீங்க இன்னொரு விஷயத்தையும் மனசுல எடுத்துக்கணும், இந்த பணங்காசு சம்பந்தம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் அது மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு, பிசினஸ் தான் அப்படி இருக்கும், ஆனா வேலை வாய்ப்பு அடிமை தொழிலை பொறுத்தவரை ஏன்னா வேலை செய்யக்கூடிய கை, அதாவது சம்பளம் வாங்கக்கூடிய கை இப்படி இருக்கும், கொடுக்கக்கூடிய கை முதலாளியுடைய கை மேலே இருக்கும், அப்போ கீழே வாங்கக்கூடிய தகுதி இருக்குமே ஆனால் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான். ஸோ ஜாபை பொறுத்தவரையில ஜாப் கேரண்டி இருக்கும், ஆனாலுமே கூட வேலை செய்யற இடத்துல ஒரு சில ஸ்ட்ரகிளிங் இருக்கும். குறிப்பா வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்களை பத்தி நான் கடகராசிக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த வேலை போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்கா நான் ஒரு 2 மாசத்துல இந்தியா நான் வந்தே ஆகணும், அப்புறம் எனக்கு விசா இங்க கிடைக்காது, அப்ப நான் ஊருக்கு வந்துட்டா திருப்பி என்னால இங்க வர முடியாது, இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் எல்லாம் ரொம்ப நிறையவே இருக்கும். ஸோ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கும், வேலை கிடைக்கும், ஆனாலுமே கூட வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ உங்களை பத்தின தேவையில்லாத ரிப்போர்ட்ஸ் அங்க மெயில் போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு, உங்களை பத்தின ஹையர் ஆபீசர் வந்து உங்களை ரிப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கூட கடகராசி அன்பர்கள் அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும்.
அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, சோ பையர்ஸா இருக்கக்கூடியவங்க, பிளஸ் வந்து லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, சோ இவர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் அதிகரிக்கும். குறிப்பா கடகராசி நேர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கணும், உங்களுக்கு எப்பொழுதுமே மனசுல ஒரு பயம் இருக்கும். எட்டாம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான், அங்கதான் நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டும். ஏழுக்குடியவன், ஏழுங்கிறது கண்டக சனி, ஒரு பக்கம் கண்டக சனி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சனி பகவானுடைய கண்டம்னா என்னங்க, தப்பிச்சு பிழைக்கிறது, அதுதான் விழுந்து எழுந்துக்கிறது, அதுக்கு பேர் தான் கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு பக்கம் கண்டக சனி, இன்னொரு பக்கம் எட்டுல மறையக்கூடிய குரு பகவான், ஆறுக்குடையவன் எட்டுல மறைகிறார். சோ இதையும் நீங்க ஒரு மனசுல வச்சுக்கணும். அப்போ ஆறாம் அதிபதி எட்டுல மறைகின்ற பொழுது அது ஒரு சுபத்துவம் பெறுகிறார். சோ இது ஒரு மறைவு ஸ்தான அதிபதி, இன்னொரு போய் இடத்துல மறைவது என்பது கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் என்பதை போல ஒரு சுபத்துவத்தை உங்க குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். சோ எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய ஜாதகம் வலுவாக இருக்குமே ஆனால் உங்களுடைய பர்த் சார்ட், சோ உங்களுடைய ஆரஸ்கோப்ல வந்து கிரகங்கள் அல்லது கோச்சாரங்கள், நல்ல தசாபுத்திகள் நடக்குமே ஆனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில்துறையும் சிறப்பானதாகவே இருக்கும். அப்படி இல்லைனாதான் அது ஒரு மந்த நிலை, ஒரு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை நிலவும். அதே போல மனசுல இருக்கக்கூடிய பயங்கள், கடகராசிக்கு எதெல்லாம் ஒரு பயமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுக்கு தொழில் யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா, தொழில் போட்டிகள் இருக்கா, தொழில் எதிரிகள் இருக்கா, நமக்கு எதிராக யாராவது செலவு பண்றாங்களா, வேற ஏதேனும் மந்திர மாந்திரிகள் செய்யறா, அந்த மாதிரி எட்டாம் பாவம் ஆறு எட்டு சம்பந்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக எந்தவாறான மந்திர மாந்திரிகள் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு மன பயங்கள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஆறு எட்டு சம்பந்தப்படுகின்ற பொழுது கடகராசினியர்களே, உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரத்துக்கோ இல்லை ஹெல்த் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் கடகராசி அன்பர்களே, ஆறு குடையவன் எட்டிலே மறைந்து, ஸோ எட்டுல மறைகின்ற பொழுது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ அந்த விரயஸ்தான அதிபதி தான் உங்களுக்கு கலைக்கு சினிமா துறைக்கு அதிபதியாக விளங்குகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சினிமா துறையை பொறுத்தவரையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தடைகள் விலகும், உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கும். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் கடகராசி, சினிமா துறையை சார்ந்த கடகராசி என்பர்களே, இந்த ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய முதலீடு போட வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும் நீங்க உங்களுடைய ஆரோஸ்கோப் கொடுத்து, நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இந்த இடத்துல போடலாமா, இது இவர் பேர்ல போடலாமா, இந்த இடத்துல இவர் ராசியா இருப்பாரா, இந்த என்னுடைய பணத்துக்கும் இவருடைய ராசிக்கும் ஒத்து வருமா, இவரை நம்பி நாங்க செலவு பண்ணலாமா, இந்த மாதிரியான சந்தேகங்களை எல்லாம் கேட்டு ஆராய்ந்து அதன் பிறகு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா உங்களுடைய பணம் வீணாகாது. அதே போல அரசியலை சார்ந்த கடகராசி நேயர்கள், அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஆறு கூடையவன் எட்டிலே மறைகிறார். அப்ப நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி பட்டம் அந்தஸ்து அதோடு நல்ல தனவரவு பணவரவுகள் உங்களுக்கு தேடி வரும். அதே போல டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் லேண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ஸோ இந்த நாலு செக்ஷனுமே பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க கவர்மெண்டோட டிபெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, குறிப்பாக அந்த டெண்டர் பிசினஸ் ஆகட்டும், லேண்ட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், ஸோ கவர்மெண்டுடைய பர்மிட்டு அப்ரூவல், ஸோ அல்லது கவர்மெண்டோட ஸ்டாஃபுடைய அப்ரூவல், இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க டிபெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ அந்த கவர்மெண்டோடைய அப்ரூவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். லைசன்ஸ் கிடைக்கிறதா அல்ல வந்து பர்மிட் கிடைக்கிறதா இருந்தாலும் சரிதான், ஸோ வந்து அதுல இருந்து வரக்கூடிய வம்பு கேசஸ் அதோ ஆர்குமெண்ட்ஸா இருக்கலாம், கேஸ் இருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய முடக்கம், அதுக்கு காரணம் செய்வனை தோஷங்களோ அல்லது வந்து எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இருக்குமே ஆனால் இடதோஷங்கள் நிறைய, இந்த பூமி சார்ந்த பிசினஸ் பண்றதால உங்களுக்கு இடதோஷங்கள் இருந்தா கூட கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிசினஸ் வந்து பாதிக்கப்பட்டதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்களும் நிச்சயமா அந்த பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏழு இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசியை பார்த்தாலுமே கூட
செவ்வாய் ராகு தொடர்பு அதே போல உங்களுடைய ராசிநாதனுடைய தொடர்பு இவையெல்லாம் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தியது. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் ஏதேனும் மனக்கசப்புகள் ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள மனக்கசப்புகள் இருக்குமே, ஆனால் அந்த மனக்கசப்புகள் விலகி மீண்டும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு வேலை செய்கிறது. ஆகவே கடகராசி அன்பர்களே, நடைபெறக்கூடிய இந்த குருவுடைய அதிசாரம் கடகராசிக்கு நல்ல நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால், அதற்கான இந்த குரு அதிசார பிராயச்சித்த பரிகார ஹோமம் என்ற ஒன்றை ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் சென்னை தாம்பரத்திலே வைத்து குருவுடைய அதிசார பிராயச்சித்த ஹோமம் அடியேன் செய்து வைக்கிறேன். சோ கடகராசி அன்பர்களுக்கு எவ்வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி பிரச்சனைகள், மனக்கசப்புகள், ஒற்றுமை பிரிந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது, அதே போல உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள், உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், தொழிலில் மந்த நிலை இருப்பது, தடைகள் விலகுவது, சோ அதே போல தொழில் போட்டிகள், எதிரிகளை அடக்குவது, இது போல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய அதிசார ஹோமத்திலே நீங்கள் பங்கு கொண்டு நல்ல குருவுடைய நற்பலன்களை சுப பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஸோ இந்த பிராயசித்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். உங்கள் கம்பெனிக்காகவோ அல்லது உங்கள் ஆஃபீஸ்க்காகவோ அல்லது உங்கள் குடும்பத்துக்காகவோ அல்லது உங்கள் இண்டிவிஜுவலுக்காகவோ நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கருதினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளும், அதற்கான கட்டணத்தை செலுத்தி பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பலன்கள். இந்த குரு பகவானுடைய அதிசாரம் எப்பொழுது நடைபெறுகிறது, இதனால சிம்மராசிக்கு என்ன பலன்கள் நடைபெற இருக்கின்றது அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப இந்த தலைப்புல பார்க்க இருக்கின்றோம். அன்பு சிம்மராசி நேயர்களே, ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மகர ராசியில் இருந்து குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு 7ஆம் வீடான கும்பராசிக்கு அதிசாரம் செல்கிறார். அதிசாரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, ஒரு கிரகம் ரெண்டு வண்டி ஒரு டிராவலில் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ரெண்டு கார் போயிட்டு இருக்கு, அப்போ ஒரு கார் மட்டும் கொஞ்சம் முன்னோடி ஃபார்வேர்டாக கொஞ்சம் ஸ்பீடு எடுத்து இந்த காரை ஓவர்டேக் பண்ணி கொஞ்சம் தூரம் முன்னாடி போகுது. திரும்ப கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் இவங்க ஸ்லோவாயிடுவாங்க, திரும்பவும் இந்த கார் முன்னாடி போயிடும், இவர் பின்னாடி வந்துடும், அப்போ இயல்பு நிலைக்கு வந்துடும். ஸோ டிராவல் பயணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தங்களுடைய வேகத்தை பயண வேகத்தை அதிகரித்து கொஞ்சம் ஸ்பீடாக முன்னாடி ஃபார்வேர்டில் போயிட்டு நிற்கிறது தான் அதிசாரம். அப்புறம் எங்கே போனாங்களோ அங்கேருந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரக்கூடியது வக்ரம். சிம்மராசி நேயர்களே, இதுநாள் வரையில் உங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்திற்கு அதிசாரம் செல்கிறார். இதற்கான பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் June 16ஆம் தேதி வரை குரு பகவான் அதிசாரத்திலே இருக்கிறார். அப்போ June 17 September 15 வரலாம் திரும்பவும் பேக்வேர்டு வக்ரகதியை பெற்று திரும்பவும் மகர ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல அமர்ந்து கொள்கிறார். அப்போ ஆல்மோஸ்ட் 72 days 1.5 மாதம் 72 நாட்கள் இந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருப்பதினாலே சிம்மராசி அன்பர்களே, 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் உங்களுக்கு யோகம் அடிக்க காத்திருக்கின்றது. சிம்மராசினியர்களை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு எதில் எடுத்தாலும் நிறைய ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும். குறிப்பாக வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேன்சல். அப்புறம் எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் கேன்சல் ஆகும், அல்லது வந்து ஒரு ஜாப் ஒத்துன்ருப்பீங்க, ஒரு ஆர்டர் எடுத்திருப்பீங்க அது கேன்சல் ஆகும், ஏதோ ஒரு விஷயம் அது வந்து அப்ரூவலாக இருக்கலாம், லோனாக இருக்கலாம், எனி ஒன் ஜாபாக இருக்கலாம், ஆர்டராக இருக்கலாம், ஏதோ ஒரு எதை எடுத்தாலும் தடைகள். ஸோ இந்த மாதிரி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி வரும் காலங்கள் நல்ல காலமாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. சிம்மராசி நேயர்களே, அதிசாரம் பெறுகின்ற இந்த குரு சிம்மராசிக்கு அரிய நற்பலன்களை தர இருக்கின்றார். என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அவர் தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பிஸ்னஸ் செக்டர், தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகம் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மண்டிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சூப்பர் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைலு, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸோ அதே போல் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 10,000 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, பெரிய கம்பெனிகள், ஃபேக்ட்ரிஸு, அட் த சேம் டைம் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி,
சோ உங்களுடைய தொழில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சிம்ம ராசி நேயர்களே தொழில் துறையை பொறுத்தவரையில உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்திருக்கும் ஆனால் இந்த நிலை மாறி வரவோடு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு பெற்றுத் தருகிறார் பொதுவாகவே குருவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிம்மராசி என்பர்களே தனகாரகனாக விளங்கக்கூடியவன் இப்ப செல்வங்களுக்கு அதிபதியாக விளங்க நம்ம எல்லாம் பணம்னு சொன்னாலே சூக்கரன்னு நினைச்சிட்டு இருக்கோம் தனம்னு சொன்னாலே சூக்கரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் கூட விவரம் தெரிந்தவர்கள் சொல்வார்கள் நிச்சயமாக பணங்காசுக்கு செல்வங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அந்த குரு பகவான் ஏழாவது பார்வையாக சமசப்த பார்வையாக உங்க சிம்ம ராசியை பார்க்கிறதுனால நிச்சயமா இந்த 72 நாட்கள் ஏப்ரல் 5 முதல் ஜூன் 16 வரை உங்க தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள் அல்லது தொழில எதிரிகள் சோ அல்லது உங்க தொழில இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள் கேஸ் கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்டது போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்டது அல்லது ஆர்குமெண்ட் சம்பந்தப்பட்டது அல்லது வந்து சொத்து சம்பந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது சோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கடன் சுமைகள் சிம்மராசிக்கு கடன் சுமைகள் ஒரு பெருசா இருக்கா நீங்க அதை பத்தி கவலையப்பட மாட்டீங்க ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் கொடுத்துக்கலாம் அப்புறமா என்ன ஆக போகுது அப்படின்னு கவலையே பட மாட்டீங்க சோ உங்களுக்கு சிம்மராசிக்கு இருந்தக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே கூட குறைவதற்கான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார் சோ சிம்ம ராசியை பொறுத்தவரையில பிசினஸ் நல்லபடியா இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அப்ராட்ல வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பையர்ஸா இருக்கக்கூடியவங்க அங்க பிசினஸ்ல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க சோ அவங்க கம்பெனி வச்சிருந்து இந்தியாவில வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகட்டும் லாஜிஸ்டிக் ஆகட்டும் கார்கோ ஆகட்டும் நிச்சயமா இந்த தொழில்கள்லாம் எப்படி இருக்கும் டிராவல் சம்பந்தப்பட்டதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமா நல்ல தனவரவையும் பண வரவையும் அதே போல உங்க தொழில நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய தொழில் முடக்கங்கள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகும் நல்ல தொழில முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களை பத்தி ஒரு 10 கம்பெனியாவது உங்கள்ட்ட வந்து நீங்க எந்தெந்த கம்பெனிலாம் வேலையில்லாத சமயத்துல போய் நீங்க ஆர்டர் கேட்டீங்களோ அவங்களெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கஸ்டமராக திரும்பவும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சோ உங்களை தேடி வரக்கூடியவர்கள் நீங்க யார நினைச்சு பார்க்காதவங்களா உங்களுக்கு வந்து பையரா தேடி வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை தொழில் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அப்ப உங்களுடைய ரொட்டேஷன் அதிகரிக்கும் பணவரவுகள் அதிகரிக்கும் தட்டுப்பாடு பண தட்டுப்பாடுகள் குறையும் உங்களுடைய சேமிப்பும் கணிசமாக உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலை சேர்ந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த அரசியலை சேர்ந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தான் உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த அதிசார குருவாலே நல்ல பதவி பட்டங்கள் அந்தஸ்துகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும் சோ நாம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இது பொதுவான பலனாகும் குறிப்பிட்ட உங்களுக்கு இது அமைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை உங்களோட பர்சனல் ஆரோஸ்கோப்பை பார்த்து துல்லியமான பலன்களை நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறது சிறப்பை தரும் சோ அரசியலை பொறுத்தவரையில் சிம்ம ராசி நேயர்களை இந்த அதிசார குருவால நல்ல நன்மைகளை நீங்க அடைய இருக்கிறீங்க பல நற்பலன்களை சுபமான பலன்களை நீங்க அனுபவிக்க இருக்கிறீர்கள் அதே போல பதவி பட்டங்கள் ஆகட்டும் உங்களுடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியா சினிமா துறையை சார்ந்தவர்கள் சோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களை அதிசார குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகிறார் அப்படின்னு தான் நாம சொல்ல வேண்டும் சோ அந்த ஏழுக்கு போகக்கூடிய குருவால சினிமா துறை சிறந்து விளங்க இருக்கின்றது சிம்மராசி உங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான ரொம்ப நாள் வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய படம் ஸ்கிரீனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பட வாய்ப்புகள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் உங்களுக்கான தொலை தொடர்புகள் தொழில் தொடர்புகள் உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸால நல்ல சான்சஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும் சோ சினிமா துறையை பொறுத்தவரையில நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரிதான் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் முதலீடுகள் அதிகரிக்கும் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும்
அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க லேண்ட் பிசினஸ் பில்டர்ஸ் பிளஸ் வந்து ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருமே இவங்க நாலு பேருமே கவர்மெண்ட டிபெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும் பில்டர்ஸ் ஆகட்டும் லேண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க டெண்டர் எடுத்து அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இவங்களா ஒரு கவர்மெண்ட் ஒரு அப்ரூவல் வேணும் கவர்மெண்டோட லைசன்ஸ் வேணும் அப்படி இல்லைன்னா அவர் வந்து பர்மிட் வேணும் இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதிகாரிகளுடைய சப்போர்ட் வேணும் ஸோ இதெல்லாம் இருந்தாதான் இவங்களால வந்து பிசினஸ் பண்ணவே முடியும் ஸோ இவங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் முடக்கங்கள் தொழில் எதிரிகள் தொழில் போட்டிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அந்த தொழில் போட்டிகள்லாம் குறைந்து இவங்களுடைய பிசினஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நின்று போன ப்ராஜெக்ட்லாம் கூட திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சிம்ம ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்த தனியார் வேலையானாலும் சரிதான் அல்லது கவர்மெண்ட் வேலையானாலும் சரிதான் வெளிநாட்டு வேலை ஆனாலும் சரிதான். சிம்ம ராசியை பொறுத்தவரை இடமாற்றங்கள் இருந்திருக்கும் இடமாற்றங்கள் அவசியமான ஒன்றாக இருந்திருக்கும் அது உங்களுக்கு நீங்கள் தேவையில்லை விருப்பப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வேலை வாய்ப்பில் ஒரு சில ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும் அந்த ஸ்ட்ரகிளிங்கை இந்த அதிச்சார குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தருகிறார் சிம்ம ராசி நேயர்களே. ஸோ நீங்கள் வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் அந்த அதிகாரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம் அல்லது கூட வேலை செய்யக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம் உங்களை பற்றின பேட் ரிப்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஜாபை பொறுத்தவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொண்டு போங்க. ஆனாலுமே கூட அதிச்சார குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தபடியாக ஃபேமிலி ஃபேமிலியில் ஸ்பெசிஃபிக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே சிம்மராசினியர்களே நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். தொழில்துறையை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய மனக்கசப்புகள் விலகும் ஓகேவா. ஸோ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் இருந்தக்கூடிய டிஃப்ரென்ஸ் அது மன சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளாகலாம் மனசு கஷ்டங்களாகலாம் அப்படி ஏதேனும் இருக்குமே ஆனால் அதெல்லாம் விலகி ஸோ பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்றாக இணைவதற்கு மீண்டும் குடும்பம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ இதாக வந்து இந்த அதிச்சார குரு உங்களுக்கு செய்து கொடுக்கிறார். ஆகவே சிம்மராசி நேயர்களே இந்த அதிச்சார குரு உங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணணும் நல்லதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அடியேன் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் ஸோ ஏப்ரல் 11 அதிச்சார குரு பெயர்ச்சி அதிச்சார குரு பிராயச்சித்த பரிகார ஹோமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சென்னை தாம்பரத்தில் வச்சு நாம் நடத்துகிறோம். உங்கள் இந்த சிம்மராசினியர் ஸ்பெசிஃபிக்காக சிம்மராசினியர்களுக்காக செப்பரேட்டாக செய்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய தொழில் வளர்ச்சி தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகுவதற்கும் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் குறைவதற்கும் தொழில் போட்டிகள் எதிரிகள் குறைவது மந்த நிலை ஸோ ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கும் அதே போல் உங்களுடைய ஆஃபீஸ் நீங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இண்டிவிஜுவலாக இருக்கலாம் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் திருமண யோகமாக இருக்கலாம் ஸோ இனிமேல் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சிம்மராசி நேயர்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறைய வேண்டும் என்பதற்காக அதே போல இந்த அதிச்சார குருவுடைய நன்மைகள் உங்களுக்கு சிம்மராசிக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிராயச்சித்த ஹோமத்தை செய்து வைக்கிறேன். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பிராயச்சித்த ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய கம்பெனி பேரையோ உங்கள் ஆஃபீஸ் பேரையோ அல்லது உங்களுடைய இண்டிவிஜுவல் பேரையோ பதிவு செய்து உங்கள் பிள்ளைகளோ உங்கள் கணவன் மனைவிகளோ பேரை பதிவு செய்து குருவுடைய அதிச்சார பலனை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிச்சாரம். கன்னிராசி நேயர்களே இதனால் வரையில் உங்க ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் இருந்து வந்த குரு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை ஏப்ரல் 5ஆம் தேதி இரவு 1:09 மகர ராசி அவிட்டம் 2வது பாதத்தில் இருந்த தன்னுடைய அதிச்சார பயணத்தை தொடங்குகிறார். ஸோ அதிச்சாரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது வேற ஒன்றுமில்லை. தன்னுடைய கிரகங்கள் தங்களுடைய பயணத்தில் ஒரு சுற்றி வருகின்ற போது தன்னுடைய டிராவல் டைம்ல கொஞ்சம் ஸ்பீடு எடுத்து வேகமாக எடுத்து செல்லக்கூடிய பயணம் தான் இந்த அதிச்சாரம். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா ஒரு நேஷனல் ஹைவேல 2 கார் ஒன்றா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு கார் வந்து 2 ஈக்குவலாக போகக்கூடிய 2 கார்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு கார் ஸ்பீடு எடுத்து இன்னொரு காரை முந்திக்கு செல்வது அதுதான் அந்த அதிச்சார பயணம்.
சோ அந்த மாதிரி இரண்டு சமமான பயணத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள், ஒரு கிரகம் வேகம் எடுத்து முன்னோடி செல்லக்கூடியதுதான் இந்த அதிசாரம். அந்த அதிசாரத்துல மிகவும் ஒளிமயமான கிரகம், முழுவதும் சுபத்துவம் பெற்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அதுவும் உங்க ராசிக்கு நாலுக்கும் ஏழுக்கும் உடையவன் குரு. குரு பகவானை பொறுத்தவரையில் நாலுக்கும் ஏழுக்கும் உடையவன் கன்னி ராசிக்கு, அவன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து ஆறாம் இடத்துக்கு செல்கிறார். அப்போ பஞ்சமாதிபதி இருந்த இடத்திலிருந்து அதுவே அதே ஸ்தானத்துக்கு மறுஸ்தானமான ஆறாம் வீட்டுக்கு செல்கிறார் என்று சொல்கின்ற பொழுது கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டால், நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். ஏன்னா எப்படி சார் சொல்றீங்க நீங்க, என்ன ஏசாமி எப்படி சொல்றீங்க, அஞ்சு கூடையவன் ஆறுக்கு போய் நாலு கூடையவன் பத்து ஏழு கூடையவன் ஆறாம் இடத்தில் மறைவது எப்படி சுபத்துவத்தை தரும் என்று நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களே, அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அது சனி பகவான் தனித்து இருந்து ஒரு நன்மைகளை உங்களுக்கு செய்வார். அப்போ குரு சனியால உங்களுக்கு நன்மை நடந்ததா அப்படின்னு கேட்டா, கன்னி ராசியை பொறுத்தவரையில குரு சனி இணைந்து இருக்கின்ற பொழுது ஓரளவுக்கு தான் நன்மை நடந்தது. ஆனால் அதை விட ஒரு சுபத்துவமான நன்மை இந்த அதிசார பயணத்தினாலே கன்னி ராசி நேயர்களுக்கு நடக்க இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற இந்த குருவுடைய அதிசாரம் கன்னி ராசிக்கு பற்பல யோகங்களையும் பற்பல நலன்களையும் தர இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நீங்க உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய தொழில்துறை எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், நீங்க ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஃபேக்டரி பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், சும்மா ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, முந்நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, பெரிய ஃபேக்டரி ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதை வந்து கோல்டு ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எந்த பிஸ்னஸ் ஆகட்டும், ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அந்த மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்கள் தொழிலை பொறுத்தவரையில் கொஞ்சம் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்து வருவது உண்மை. அதுக்கு காரணம் நான்காம் அதிபதியோடு ஐந்தாம் அதிபதி இணைஞ்சுதான் காரணம், சனி குருவுடைய சேர்க்கை தான் அந்த டிலேக்கு காரணம். கன்னி ராசிக்கு ஏன் சார் டிலே ஆகுது எந்த விஷயத்தை எடுத்தாலும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் எப்பவுமே ஒரு ஸ்லோ பிளானட்டு, அவர் தன்னோட டிராவல் எப்பவுமே ஸ்லோவாக தான் நடத்துன்னு வருவார். அவரே உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக அமைந்து அவர் அங்கேயே அமர்ந்திருக்கிற ஸ்தான பலம் பெற்றதுனாலே அந்த டிலேயை வந்து இயற்கையாகவே உங்களுக்கு அமைந்து விடுகிறது. ஆனால் கன்னி ராசினியர்களே, அந்த டிலேலாம் அந்த தடைகள் எல்லாம் இப்பொழுது இந்த குருவுடைய அதிசாரத்தில் விலக இருக்கின்றது, கவலை வேண்டாம். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும், தொழில் வந்து நல்லபடியாக நடக்கும், தினந்தோறும் அன்றாடம் நடைபெறுகின்ற வியாபாரமாகப்பட்டது, அந்த வியாபாரம் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, உங்களுடைய பண வரவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய ரொட்டேஷன் அதிகரிக்கும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், கொடுக்கல் வாங்கல இருந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ் நீங்கும். நீங்க ஏதேனும் ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்திருப்பீங்க என்று சொன்னால் அந்த ஏமாந்த பணங்கள் இழப்பீடுகள், இப்போ இடமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அதிகாரமா இருக்கலாம், போஸ்டிங்கா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், நிறைய இழப்புகள் கன்னி ராசிக்கு இறந்திருக்கும். அந்த இழந்த பொறுப்புகளை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கு இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு நன்மை செய்கிறது. ஸோ தொழில்துறையை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில இந்த குருவுடைய அதிசாரம் ஒரு அற்புதத்தையும் ஒரு நன்மையையும் கன்னி ராசிக்கு புதிய வாய்ப்புகளையும் தர இருக்கின்றது. கன்னி ராசினியர்களே, உங்களுடைய சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, தன வரவுகள் கொஞ்சம் லாபகரமானதாகவே இருக்கும் கன்னி ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் அப்ராட்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பையர்ஸாக அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக இந்த குருவுடைய அதிசாரத்தினாலே நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதே போல் உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும்.
கடன் பிரச்சனைகள் குறைவதோடு மட்டுமல்லாது கன்னி ராசி நேயர்களே தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், பணவரவுகள் அதிகரிக்கும், சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய மனசங்கடங்கள், மனக்கசப்புகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், குறிப்பாக இந்த எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட பயங்கள் உங்களுக்கு இருக்கும். கன்னி ராசி நேயர்களே அது நீங்க வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரிதான், வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், ஃபேமிலி மேனா இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு அந்த எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட அதாவது மனசுல எப்பொழுதும் தேவையில்லாத ஒரு பயம் இருந்தது, இது நடக்குமா நடக்காதா, நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்க, நமக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற பயம் இயற்கையாகவே கன்னி ராசிக்கு இருக்கும். ஆகியனால அந்த மாதிரி கவலைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமா அந்த மாதிரி தோஷங்கள்லாம் கூட விலகுவதற்கு இந்த குருவுடைய அதிச்சாரம் உதவி செய்யும். அதுக்கு அடுத்தபடியா அரசியலை சார்ந்த கன்னி ராசி நேயர்களே, அரசியலை பொறுத்தவரையில கன்னிராசினியர்களே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை கன்னிராசினியர்களுக்கு இந்த அதிச்சார குரு பெற்று தருகிறார். அரசியலை சேர்ந்த கன்னிராசினியர்களே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, ஆனாலும் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா இருக்கா அப்படிங்கிறத, ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடியது பொதுவான பலனாகும். இது உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுக்கு செப்பரேட்டா ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அல்லது உங்களுடைய ஹாரோஸ்கோப் பர்த் சார்ட்டை வச்சுதான் நீங்க அதோட பலன்களை துல்லியமான எக்ஸாக்ட் பிளான பலன்களை வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனாலுமே கூட இந்த குருவுடைய அதிச்சாரத்தினாலே அரசியலை சேர்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் அதே போல பணவரவு போஸ்டிங் இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வெற்றி வாய்ப்புகளுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்தில் சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் இதனால் வரையில் உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் விலகும், அதே போல பணங்காசுகள் வெளியில் மாட்டின்ருக்கு, ஃபண்டு டிமாண்ட் இருக்கு இருந்திருக்கும், அந்த ஃபண்டு டிமாண்ட்லாம் கூட உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு, புதிய சான்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தன வரவு இருக்கும். அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், கொஞ்சம் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வது மிகவும் சிறப்பை தரும். அதே போல ஆலயங்கள் கட்டுவது இதெல்லாம் கூட நீங்க அது முயற்சிகள் அல்லது அதுக்கு உதவுவது உங்களுக்கு சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா இந்த டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, லேண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் இந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக இந்த டெண்டர் ஆகட்டும் அதே ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும் இவங்களுக்கு எல்லாருமே இந்த இடதோஷங்கள் இருக்கும் அல்லது இடுதோஷங்கள் இருக்கும். இடமுக்கும் அல்லது இடுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு, இடதோஷங்களுக்கும் இடுதோஷங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இந்த தோஷங்களை விளக்குவது நிச்சயமாக இந்த கன்னிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுதான் மன கஷ்டத்திற்கும் அதே போல டிலேக்கு மெயின் காரணம். அதுதான் உங்களுக்கு தொழில எதிரிகள் இருப்பது நீங்க தெரிஞ்ச விஷயம். அதனால அந்த எதிரிகளை வளர்த்து கொள்ளாமல் அவங்களை வந்து அடக்கி வைப்பது சிறப்பை தரும். அந்த அடக்கி வைக்கக்கூடிய காலத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அப்போ இந்த தடைகளை விளக்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த அதிச்சார குரு உங்களுக்கு பெற்று தருகிறார். ஸோ டெண்டர் பிசினஸ் செய்யக்கூடியவங்க, ப்ளூ மெட்டர்ஸ், பில்டர் மற்றும் லேண்ட் பிசினஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு நீங்கள் செப்பரேட்டாக பிரைவேட் வேலையாக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் அல்லது வந்து வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த செக்டராக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேலை வாய்ப்புகளில் இடமாற்றங்கள் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸரை கொஞ்சம் அனுசரித்து செல்வது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்க சொல்கிறத ஒபே பண்ணி நீங்கள் நடத்துக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல கன்னிராசினியர்களே உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல போட்டிகள் அதிகரிக்கும். உடல்ல வேலை செய்யறவங்கள உங்களை போட்டி பொறாமைகள் இருப்பாங்க, உங்களை பத்தின தேவையில்லாத கலகத்தை உண்டு பண்ணுவார்கள். அவங்க என்ன சொல்றது, ரிப்போர்ட்ஸ் போட்டு தர்றது, மெயில் அனுப்புறது, தேவையில்லாத விஷயங்களை சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் கூட இருக்கும். ஸோ நீங்க எச்சரிக்கையாக நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அப்படி இதெல்லாம் விளக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க நிச்சயமாக பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக ஃபேமிலி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கண்டிப்பாக கன்னிராசிக்கு இந்த அதிச்சார குரு உங்களுக்கு கொடுக்கிறார், கவலை வேண்டாம். அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே கன்னிராசியினுள்ளே சின்ன சின்ன மனக்கசப்புகள் காரணமாக அல்லது மனைவி தப்பு பண்ணியிருக்கலாம், ஏன் நீங்கள் கூட கணவராக இருக்கக்கூடியவர்கள் கூட தவறு செய்திருக்கலாம், அப்படி தவறு செய்தவர்கள் மீண்டும் திருந்தி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதனால பிரிந்த கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு.
கன்னி ராசி நேயர்களே. சோ கன்னி ராசி நேயர்களே, இந்த குரு பகவானுடைய அதிசார பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். இந்த அதிசார குரு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறார். ஸோ இந்த நீங்கள் எந்த எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும், அது வந்து பிஸ்னஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பிள்ளைகளுக்காக இருக்கலாம், ஸோ எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக வேண்டும், கன்னிராசிக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏப்ரல் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் அடியேன் உங்கள் வாராகி ஈசனேசன் இந்த குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சிக்காக ஒரு பிராயசித்த பரிகார ஹோமத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஸோ இந்த குருவுடைய அதிச்சார பலன்களை கன்னிராசி நேர்களை ஸ்பெசிஃபிக்கா கன்னிராசிக்காக செய்யக்கூடிய இந்த ஹோமத்தில் உங்களுடைய உங்கள் நீங்களும் கலந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் ஸ்பெசிஃபிக்கா கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து அதற்கான கட்டணத்தை செலுத்தி இந்த அதிச்சார ஹோமத்திலே கலந்து கொண்டு குருவுடைய சுப பலன்களை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களை, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிச்சார பலன்கள். குரு பகவானுடைய அதிச்சாரம் அப்படின்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது நாள் வரையில் மகர ராசியில் இருந்து வரக்கூடிய குரு. துலாம் ராசிக்கு நாலாம் இடமாகிய மகரத்தில் இருந்து வரக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்தை நோக்கி கொஞ்சம் ஃபார்வேர்டாக, கொஞ்சம் தன்னுடைய பயணத்தில் தன்னுடைய டிராவலில் கொஞ்சம் ஸ்பீடு எடுத்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு திரும்பவும் பின்னோக்கி வரக்கூடியது தான் இந்த அதிச்சாரம். ஸோ ஃபார்வேர்டாக போகக்கூடியது அதிச்சாரம், அங்கிருந்து திரும்பவும் இயல்பு நிலைக்கு திரும்ப வருவது உங்களுக்கு வக்ரம். ஸோ இந்த அதிச்சாரம் எப்போ நடக்குது, அந்த டேட் டீட்டெயில்ஸை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 தன்னுடைய அதிச்சார பயணத்தை தொடங்குகின்ற குரு கும்பராசிக்கு சென்று கும்பராசியுடைய டாப் மோஸ்ட் புரட்டாதி 3வது நட்சத்திரம் வரை தன்னுடைய அதிச்சார பயணத்தை முடித்து என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறாருங்கன்னாக்கா ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை. ஸோ ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த குருவுடைய அதிச்சாரம். ஆல்மோஸ்ட் 72 டேஸ் இந்த 1.5 மாதங்கள் இந்த குருவுடைய அதிச்சாரம் நடைபெறுகிறது. ஓகே, இந்த துலாம் ராசிக்கு இந்த அதிச்சாரத்தால் என்ன நற்பலன்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 4ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பார்வை இல்லாததுனால துலாம் ராசிக்கு பற்பல துன்பங்கள் நிகழ்ந்திருக்கும். குரு பகவானுடைய அந்த அனுகிரகம் இல்லாததுனால, குருவுடைய பார்வை இல்லாததுனால குருவுடைய நன்மைகள் கிடைக்காம போயிருக்கும். பொதுவாக அதிகமா சிரமப்படுகின்ற ராசி அன்பர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவர்கள் துலாம் ராசி அன்பர்களாக இருப்பார்கள். நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய அரசியல உயர்ந்த டாப் போஸ்டிங்ல இருந்தாலும் சரிதான், ஆனா துலாம் ராசியாக இருப்பீர்களே ஆனால் அந்த கிரகம் உங்களை விட்டு வச்சிருக்காது என்பதுதான் உண்மை. அப்ப இந்த மாதிரி யாருமே ஒரு உண்மையை உடைச்சி உங்களுக்கு வெளிப்படையா ஒரு பிரசன்டேஷனை ஒரு உண்மையான பலன்களை சொல்லுவார்களா என்று கேட்டால், உண்மையை சொல்லுவது இல்லை. துலாம் ராசியை நீங்க ஏற்கனவே சூப்பரா இருப்பீங்க, அருமையா இருப்பீங்க, ஏன்னா உங்களை பார்த்து நீங்க துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை முடிஞ்ச வரையில் அரசு அதிகாரிகளாகவும் அரசாங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாகவும் அல்லது செப்பரேட்டாகவே ஒரு செல்ஃபிஷாகவே அவங்க வந்து ஒரு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய நல்ல ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களாக இருப்பார்கள். அப்போ அவங்கள போய் நாம ஏன் மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வெளிமட்டமா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா உங்க உண்மையை தெரியாததுனால துலாம் ராசி என்பவர்கள் அதை கேட்டு நற்பலன்கள் அப்படின்னு கேட்டே இருக்கீங்க. ஆனா உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களே, கடந்த ஒரு 2-3 வருடங்களாகவே உங்களுக்கு நேரம் சரியில்லை என்பதுதான் உண்மை. சரி, அப்போ இந்த குருவுடைய அதிச்சாரத்தினாலே துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 4ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். அப்ப உங்க ராசிக்கு 5க்கு செல்லுகின்ற குரு பகவான் 9:9 திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. குருக்கு உங்களுடைய ராசி பாக்கியஸ்தானமாக மாறிவிடுகிறது. 5-9ஆக அமருகின்ற குருவால் உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்க இருக்கின்றது. துலாம் ராசி நேயர்களே,
அது என்ன மாதிரியான பலன்கள் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நாம பாப்போம். முதல்ல தொழில்துறை. சோ தொழில்துறையை பொறுத்தவரை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது பிசினஸா இருக்கலாம் அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், ஷோரூம்ஸா இருக்கலாம், டூ வீலர் ஷோரூம், கார் ஷோரூமா இருக்கலாம், அல்ல டெக்ஸ்டைலா இருக்கலாம், கோல்டு பிசினஸா இருக்கலாம், ஹோல்சேலா இருக்கலாம், கம்பெனிஸா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், பெரிய ஃபேக்டரியா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஒரு தனிநபர் வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கலாம். சோ அதே போல எந்த பிசினஸ் எந்த தொழில் நீங்க செய்பவராக இருந்தாலும் சரிதான். துலாம் ராசி நேயர்களே, உங்க தொழில இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். துலாம் ராசி என்பதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்கா கடை 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 கடைன்னு என்ன மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருவோம். சார் எனக்கு அங்கே 5 கோடி ரூபாய் கடன் இருக்கு, இங்கே 2 கோடி ரூபாய் இருக்கு, அவர் வந்து எனக்கு காசு தரணும் சார், இவனுக்கு தரவே இல்லை சார், நான் ஏமாத்தான், இப்படின்னு உங்களுடைய குறைகளை எல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டா போகிறோம். கடை கடைன்னா அங்கே பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம், அது பணம் பிரச்சனையாக இருக்கலாம், ஃபண்டு டிமாண்டாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், வம்பு வழக்குகள் ப்ராப்ளம், பினாமி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இன்னும் போஸ்டிங் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், பதவி அந்தஸ்து சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், கணவன் மனைவி எனி ப்ராப்ளம், இந்த பிரச்சனைகளை எல்லாம் குறைப்பதற்காகவே இந்த அதிசார குரு நான் சாமியா பார்த்து உங்க துலாம் ராசிக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்வாரா அப்படின்னு கேட்டா, ஒரு நன்மையை கிரகம் உங்களுக்கு செய்கிறது, அதுதான் சுபத்துவமான முழுமையான சுபத்துவம் பெற்ற குரு பகவான். இந்த 5-9 தொடர்பு வருகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், உங்க தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அல்லது சற்றே குறைப்பதற்கு இந்த அதிசார குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிராவல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் எப்படி இருக்கும், கார்கோ எப்படி இருக்கும்னாக்கா, உண்மையிலேயே இந்த அதிசாறு குருவுக்கு அப்புறம் April 5 June 16 வரையிலும் உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சு அல்ல ஒரு 8 ரூபாயாவது நீங்க பழைய கடனை அடைக்கணும்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு கடன் சுமைகள் இருக்கும், நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கிகள் இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்போ பணம் கைக்கு வருது, பணமே கைக்கு வரல, உங்களை அப்படி கட்டி போட்ட மாதிரி இருக்கு, உங்களுக்கு தடைகளை ஏற்பட்டாம இருக்கு, தொழில மந்தமா இருக்க மாதிரி இருக்கு, அப்ப அடுத்து எதுவுமே செய்ய முடியாம இருக்கு, இதுதான் உங்களுடைய சூழ்நிலையாக இருந்து வருகிறது. இதை மாற்றி தருவதற்கான வாய்ப்பை இங்கே குரு பகவான் அதிசாரத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்ப இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் ஆகட்டும், வெளிநாட்டுல இருந்து பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல கார்கோ லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட் கார்கோ டிராவல்ஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருகிறார். தொழில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் குறையும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள், அரசியலை பொறுத்தவரையிலே துலாம் ராசி என்பவர்களே இதுதான் உங்களுக்கான நேரம். இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லைங்கிற வார்த்தைக்கு இணங்க, துலாம் ராசி என்பவர்களே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க, இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு ஒரு நல்ல நற்பலன்களை, ஒரு அருமையான சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்குது. உங்களை சார்ந்தவர்கள் வெற்றி பெற முடியுதோ இல்லையே, நீங்கள் வெற்றி ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஒருத்தராவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இங்கே உள்ளது. நாம சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலனாகும், இது தனிப்பட்ட நபருக்கு பொருந்தாது, தனிப்பட்ட நபருக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான், உங்களுடைய பர்சனல் அரசுக்கு போச்சுதான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஆகவே இந்த அரசியலை பொறுத்தவரையிலே துலாம் ராசி நேயர்களே, இந்த குருவுடைய அதிசார நேரத்துல தான் அங்க எலெக்ஷன் நடக்குது, கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அதிசார குரு எப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரோ, சப்போர்ட் பண்ற டைம்ல எலெக்ஷன் நடக்குது. அப்போ இந்த சப்போர்ட்டை வச்சே நீங்க வந்து வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சோ நான் என்னை சார்ந்து எல்லாரும் நான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறத விட, நான் வெற்றி பெறணும், கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்து வெற்றி பெறுவீர்களே ஆனால் உங்களால் சாதிக்க முடியும் என்பதை நீங்க மறந்து விடாதீர்கள். ஆனா அதுக்கான பிராயச்சித்த பரிகாரங்கள் சரிவர, உண்மையான பிராயச்சித்தங்கள் நீங்க 1000 பேரை நீங்க போய் பார்த்திருக்கலாம், அதனால உண்மையான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை மனசுல நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். சோ அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்பு.
அடுத்தபடியா சினிமா துறை. சினிமாவை பொறுத்தவரையிலே நல்ல பண வரவுகள் இருக்கும், தடைகள் விலகும். உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் ஆகட்டும், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய தொழில் தடைகள், அதே போல உங்களுக்கு நீண்ட நாட்களாக வெளிவர முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாமே வந்து குறைவக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார் குரு பகவான். அதே போல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளமா இருக்கலாம், அந்த பண ஒரு ஃபண்டு டிமாண்டு இதெல்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க ஏதாவது முதலீடு போடுவதாக இருந்தால் சார் அந்த இடத்துல மட்டும் ஒரு டிஸ்கஷன் வச்சு ஒரு அட்வைஸ் கேட்டு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்க ஒரு அட்வைஸ் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு சிறப்பை தரும். சினிமா துறையை பொறுத்தவரையில நன்மையை செய்யும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல பில்டர்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, லேண்ட் பிசினஸ் பிளஸ் வந்து ரியல் எஸ்டேட் அந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரை டெண்டர் ஆகட்டும், பில்டராக இருக்கட்டும், அந்த ப்ளூ மெட்டல்ஸாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கவர்மெண்டோட லைசன்ஸ் வாங்கணும், கவர்மெண்டோட அப்ரூவல் வாங்கணும், கவர்மெண்டோட பர்மிட் வாங்கணும், லைசன்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும், இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதிகாரிகள் அரசு அதிகாரியுடைய பர்மிஷன் தேவைப்படும். ஸோ இதில் நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருந்திருக்கும். உங்கள் பொதுவாகவே இது எல்லாமே பூமி சார்ந்த தொழில், டெண்டராக இருந்தாலும் சரிதான், பில்டராக இருந்தாலும் சரிதான், லேண்டாக இருந்தாலும் சரிதான், ப்ளூ இதெல்லாம் பூமி சார்ந்த தொழில்கள். அப்போ அங்கே இடதோஷங்கள் இருக்கலாம், கன்னிதோஷங்கள் இருக்கலாம், இடுதோஷங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய தோஷங்களை வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம். நீங்கள் அந்த தொழில் உங்கள் சார்ந்த தொழிலே பக்திமயமானது. தெய்வ சக்தி இருந்தால் மட்டும்தான், ஒரு இறையாற்றல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய அந்த பிஸ்னஸை சிறப்பாக செய்யவே முடியும். ஆனால் அதையும் தாண்டி உங்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸை பண்ணுறீங்கனாக்கா அதுக்கு இந்த இடுதோஷங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது ஒரு மனசில் பயம், தொழில் போட்டிகள், எதிரிகள் நமக்கு எதாவது செஞ்சுருப்பாங்களா, இடுதோஷங்கள் அல்லது வந்து இடுதோஷங்கள் எதாவது இருக்குமா, அந்த மாதிரி பிரச்சனைகளாக கூட இருக்குமே ஆனால் அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், துலாம் ராசினியர்களே இந்த குரு அதிச்சாரத்திலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நல்ல ஒரு ரேங்க்ல இருக்கணும், நான் ஒரு ஹையர் ரேங்க்ல போகணும்னு ஆசைப்படுறோம் சாமி அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரேங்க்கு, நீங்கள் கேட்கக்கூடிய சேலரி, இது நீங்கள் கேட்கக்கூடிய கம்பெனி, நினைச்சது சாதிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஃபேமிலி, இந்த மூணு செக்ஷனுமே, இந்த மூணு செக்டருமே சிறப்பானதாக இருக்கும். ஃபேமிலியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், திருமண யோகம் இருக்கும், குழந்தை பாக்கியமும் கை கூடும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே துலாம் ராசியினுள்ள அதிக அதிக சண்டை சச்சரவுகள் இருக்கும், வீண் வம்பு வழக்குகள் இருக்கும், கோர்ட் கேஸ் இருக்கலாம், கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்லை வந்து குடும்பத்தில் நாலு பேர் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கலாம், கோச்சின் போகிறது இருக்கலாம், பிடிவாதங்கள் இருக்கலாம். ஸோ ஏதேனும் ஒன்று கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே துலாம் ராசி என்பவர்களே இந்த அதிச்சார குரு 1-5 பாக்கியஸ்தானத்தை ஏற்படுத்துகிறால துலாம் ராசிக்கு நல்ல நற்பலன்களை தருகிறார். ஆகையினால துலாம் ராசிக்கு குருவுடைய அதிச்சார பலன்கள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற ஏப்ரல் மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் நீங்கள் என் துலாம் ராசியாக ஸ்பெசிஃபிக்காக துலாம் ராசிக்காக உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் துலாம் ராசிக்காக உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதற்கு, கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம், கோர்ட் கேஸாக இருக்கலாம், டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், பினாமி ப்ராப்ளமாக இருக்கலாம், ப்ளஸ் வந்து கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பிள்ளை எந்த ஸ்ட்ரகிளிங், எந்த விதமான பிரச்சனையாக உங்கள் ஆஃபீஸுடைய முன்னேற்றமாக இருக்கலாம், தொழில் முன்னேற்றங்கள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு குருவுடைய அதிச்சார பயிற்சி பிராயச்சித்த ஹோமத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஸோ அந்த ஏப்ரல் 11 நடைபெறுகின்ற அந்த பிராயச்சித்த ஹோமத்தில் உங்களுடைய ஆஃபீஸ்க்காகவோ, உங்கள் கம்பெனிக்காகவோ, அல்லது உங்களுடைய இண்டிவிஜுவல் நேமுக்காகவோ நீங்கள் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு ஹோமத்தில் பங்கு பெற்று அதிச்சார குருவுடைய சுப பலன்களை, நற்பலன்களை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிச்சார பலன்கள்.
விருச்சக ராசி நேயர்களே, நீங்க ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கணும். பொதுவாகவே விருச்சக ராசி நேயர்கள் என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து நமக்கான மாற்றத்தை தரமாட்டாங்களா அப்படிங்கிறது தான் விருச்சக ராசியுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. அந்த நன்மை, அந்த நன்மை செய்யக்கூடியவங்க எப்படி வேண்டுமா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இவங்க யாராவது ஒருத்தர் உள்ள என்றாங்க கூட, இவங்க நமக்கு நன்மை செய்வாங்களா, இவங்க மூலியமா நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா, இவங்களை வச்சு நம்ம முன்னுக்கு வர முடியுமா, அந்த மாதிரி தமக்கு எப்பொழுது நன்மை நடக்கும்னு நித்தம் நித்தம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. ஆமா, குருவுடைய தலைப்பே என்ன, குருவுடைய அதிச்சார பலன்கள் விருச்சக ராசிக்கு. விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன், ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய குரு மூன்றாம் இடத்தில் இருந்து நான்காம் இடத்திற்கு அதிச்சாரம் பெறுகிறார். அதிச்சாரம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தங்களுடைய ஒன்பது கிரகமும் பயணத்திலேயே சுற்றுப்பயணத்திலேயே சூரியனை சுற்றி வருகின்றது. அப்படி பண்ணும்பொழுது தன்னுடைய பயணத்தில் ஒரு கிரகம் பயணத்தில் வேகம் எடுப்பது, ஸ்பீடாக கொஞ்சம் 80 கிலோமீட்டர் போகக்கூடியது ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடு எடுத்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி ஸ்டாப் ஆகிட்டு திரும்பியும் மெதுவாக பின்னாடி ஆரம்பித்த இடத்துக்கு வந்து சேர்வது. அப்போது குரு பகவான் தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் அதிவேகம் எடுத்து வேகத்தின் காரணமாக மற்றொரு ராசிக்கான கும்பராசியில் சென்று சேருகிறார். இது எப்போ நடக்குது, ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 இருந்து ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை. ஸோ ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் 16ஆம் தேதி வரையிலும் இந்த குருவுடைய அதிசாரம் நடைபெறுகிறது. அப்போ உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் வீட்டிற்கு அந்த குரு பகவான் செல்கிறார். அப்ப இதனால என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா விருச்சக ராசி நேயர்களே, நம்ம ஆரம்பத்துல சொன்னதுதான், பதிவின் ஆரம்பத்தில் தொடக்கத்துல சொன்னதுதான், நிச்சயமா உங்களுக்கு ஏதேனும் ஒரு சுப பலனை இந்த குரு பகவான் ஏற்று தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொடுப்பார். உங்களுக்கு வழி நடத்துவதற்கு ஏதேனும் ஒரு ஆசான், உங்களுக்கு சரியான வழி காட்டுவதற்கு ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பார். அந்த அட்வைஸ் மூலம் நீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக இந்த குருவுடைய அதிச்சாரம் ஆல்மோஸ்ட் 72 டேஸ், 72 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த குருவுடைய அதிச்சாரம் கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் விருச்சக ராசிக்கு அற்புதமான காலங்களாக அமைகிறது. கீழே விழுந்தவங்க எழுந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை, தன்னைத்தானே கொஞ்சம் நிலைநிறுத்தி ஸ்டாண்ட்பை செஞ்சுக்கிறதுக்கான காலமாக இந்த 2.5 மாதங்கள் அமைகிறது. கடன் சுமைகளை குறைத்துக் கொள்வதற்கு, பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்ப்பதற்கு, வாழ்க்கையில முன்னுக்கு வருவதற்கு, பிரச்சனைகளை விளக்குவதற்கு, தொழில முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு இந்த 2.5 மாதம் அதிச்சார குரு உங்களுக்கு நன்மைகளை செய்கிறார். சரி, இப்போ பிசினஸ்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு செக்டரா நம்ம பார்ப்போம். தொழில்துறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், அது ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், அதே போல ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், பிளஸ் வந்து டூ வீலர் ஷோரூம், கார் ஷோரூம், அந்த மாதிரி ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், ஃபேக்டரி கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், ஸோ அல்லது ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களா, எனி பிஸ்னஸ் கம்பெனி ஆகட்டும், சின்ன கம்பெனி ஆகட்டும், பெரிய பெரிய ஃபேக்டரிகள் ஆகட்டும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், தனி நபர் ஒருவர் வச்சு நடத்தக்கூடிய கம்பெனி ஆகட்டும், ஸோ நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக, ஹோட்டலா இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், எந்த பிசினஸாக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் விருச்சக ராசினியர்களே, தொழில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் விருச்சக ராசினியர். ஒரு அற்புதமான காலம் இந்த 2.5 மாதம், 72 நாட்களும் உங்களுக்கு பொறுப்பா நல்ல ஒரு கோல்டன் டேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த விருச்சக ராசிக்கு எதெல்லாம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு, பணம் பற்றாக்குறை, ஃபண்ட் டிமாண்ட்,
அதே போல இன்னொரு பக்கம் ரொட்டேஷன் இல்லாம ஒரு பக்கம் பணம் பற்றாக்குறை ஃபண்ட் டிமாண்ட் இன்னொரு பக்கம் வந்து கடன் சுமைகள் இன்னொரு பக்கம் வந்து பணவர் டிரான்சாக்ஷன் அதுல வந்து கொஞ்சம் குறைகள் இருப்பது அப்போ ரொட்டேஷன் இல்லாம இருப்பது ரொட்டேஷன் இருந்தா நம்ம இது ரெண்டுமே கடனையும் சமாளிக்கலாம் பிளஸ் வந்து இன்னொரு பக்கம் அந்த ஃபண்ட் டிமாண்டையும் நம்ம வந்து சமாளிக்கலாம் அப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷன் அதிகரிக்கணும் என்று சொன்னால் உங்களுடைய பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஒன்று தான் இதுக்கு சொல்யூஷனாக அமையும் அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் விவச்சகராசி நேயர்களே இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது உங்க தொழிலில் இருந்து வரக்கூடிய போட்டிகள் தொழில் எதிரிகள் மறைமுக எதிரிகள் அரசாங்க அதிகாரியுடைய தொந்தரவு இப்படி நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஸோ இவங்க அதே போல வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பையர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே கூட இது நாள் வரையில அந்த டிரான்ஸ்போர்ட்ல இருந்து வந்த ப்ராப்ளம் அல்லது வந்து பையர்ஸ்ல இருந்து வந்த ப்ராப்ளம் அந்த உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ் அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்ஸ் இதுலெல்லாம் ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால் அந்த ஸ்ட்ரகிளிங்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விருச்சகராசி நேயர்கள் அரசியலை பொறுத்தவரையில் இது ஒரு அற்புதமான காலம் நல்ல முன்னேற்றத்திற்கான காலம் தேர்தல் அதாவது இந்த அதிசாரம் எப்போ நடக்குதோ இரண்டுக்கும் மூணுக்கும் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவன் நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது விருச்சகராசி நேயர்களே இந்த குருவுடைய அதிசாரம் நடைபெறுகின்ற தருணத்தில் தான் அங்க எலெக்ஷன் நடக்குது இது ஒரு அற்புதமான காலம் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது விருச்சகராசி நேயர்களே இல்லைனா எந்த அதிசார நல்ல நேரத்தில் போயிட்டு எலெக்ஷன் நடக்காது அப்போ உங்க ஜாதக ரீதியா நாம சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியது எல்லாமே பொதுவான பலனாகும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சகராசிக்கு பொதுவான பலனாகும் செப்பரேட்டா உங்களுக்கு இது பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் ஸோ உங்களை பர்சனல் ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் ஸோ இந்த குருவுடைய அதிசார சமயத்தில் எலெக்ஷன் நடக்கிறதுனால அரசியலை பொறுத்தவரையில் அரசு விருச்சகராசி நண்பர்கள் அரசியலில் வெற்றி பெறுவதற்கும் பணங்காசுகள் சம்பாதிப்பதற்கும் பண வரவு இருக்கும் அதே சமயத்தில் போஸ்டிங்ஸ் ஒரு நல்ல பொறுப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க வாய்ப்புகள் உண்டு நல்ல அரசியலை பொறுத்தவரையில் முன்னேற்றம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறையை பொறுத்தவரை உண்மையிலேயே சொல்லணும் விருச்சகராசினியிலே கவலை வேண்டாம் இனி எதிர்காலம் உங்களுக்கான காலமாகவே இருக்கும் நீங்க சினிமா துறையை பொறுத்தவரையில் விருச்சகராசி நண்பர்கள் இதனால் வரையில் பட்ட கஷ்டங்கள் நீங்க போகிறது என்ற ஒரு அற்புதமான செய்தியை இந்த குரு அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார் ஒரு உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆக போது அது ஒரு சந்தோஷமான செய்தி ஆனாலுமே கூட தொழில் போட்டிகள் மறைமுக பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு இடுதோஷங்கள் ஆகட்டும் மந்திர மந்திரங்கள் ஆகட்டும் போட்டிகள் பொறாமைகள் அதாவது ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் கூட உங்களை பிரச்சனை இருக்கு அதை மட்டும் நீங்க உங்களுக்கு திருஷ்டிகளை விலகிக்கிறது சிறப்பை தரும் அதுக்கு அடுத்தபடியா டெண்டர் எடுத்து அந்த பிசினஸ் பண்ணக்கூடிய டெண்டர் எடுத்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பிளஸ் வந்து பில்டர்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க நாலு பேருமே பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் கூட கோல்டன் பீரியட் அதான் இந்த குருவுடைய அதிசாரம் என்று சொல்லலாம் ஸோ இவங்க எல்லாமே கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்டோட லைசன்ஸ் பர்மிஷன் அப்ரூவல் கவர்மெண்ட் ஸ்டாஃபுடைய அதிகாரிகளுடைய உத்தரவு இதுக்கெல்லாம் வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஸோ இந்த நான்கு விஷயமுமே இந்த நான்கு இது டெண்டர் பிசினஸ் ப்ளூ மெட்டல்ஸ் பில்டர்ஸ் லேண்டு ஸோ ரியல் எஸ்டேட் இது எல்லாமே பூமி சார்ந்த தொழில்கள் இதில் இருந்து வரக்கூடிய இடதோஷங்கள் தொழில் முடக்கங்கள் தொழில் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் ஆகட்டும் அல்லது உங்களை தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் முடக்க ஒரு ப்ராஜெக்ட் இதெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கலாம் அந்த ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விற்காம இருக்கக்கூடிய இடம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் உங்களுடைய லேண்டை நம்ம நேரடியாக பார்க்கும்போது தான் இடதோஷங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது கூட சொல்ல முடியும் ஆனாலும் அதையெல்லாம் கிராஸ் பண்ணி நிச்சயமாக விருச்சகராசிக்கு இந்த அதிசார குரு நன்மையை செய்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீங்கள் தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரிதான் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இருக்கும் அதே போல அந்த இடமாற்றங்களை ஒரு சிலருக்கு கொஞ்சம் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களை பற்றின கூட வேலை செய்கிற அக்கமுகத்தை வேலை செய்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் ஆனால் அந்த இடமாற்றம் உங்களுக்கு நன்மையை தரும் கவலை வேண்டாம் மனசில் பயம் தேவையில்லை பொதுவாகவே விருச்சகராசி நண்பர்களுக்கு மனசில் கொஞ்சம் பயம் இருந்துட்டு வருது
அந்த பயம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா எந்த மாதிரியான பயம் அது இடுதோஷங்களா வேற என்ன பிரச்சனைங்கிறது நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, அதோடு மட்டும் இல்லாத திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த மூன்று திரு அதாவது ஃபேமிலி பிளஸ் வந்து எஜுகேஷன் பிளஸ் வந்து மேரேஜ் பிளஸ் வந்து சைல்டு. ஸோ இந்த நான்கு பாக்கியங்களும் ரிஷகராசிக்கு சிறப்பானதாகவே இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை விருச்சகராசியர்களை பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ப்ப சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம். இதனால் கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் அது சரியான பலன்களை சொல்ல முடியும். ஆனாலும் இந்த அதிசார குரு ஸோ பிரிந்த கணவன் மனைவியை மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே எப்படி பார்த்தாலும் விருச்சகராசி நேயர்களே நடைபெறுகின்ற இந்த குருவுடைய அதிசாரம் அதை சார்ந்து ஏற்படுகின்ற சுப பலன்கள் விருச்சகராசிக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி பிரார்த்திக்கிறேன். அதே போல இந்த சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எந்த தொழில் செய்வராங்க உங்களுக்கு வேலையிலேயோ தொழிலையோ இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தொந்தரவுகள், அரசு அதிகாரிகள் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், கடன் சுமைகளாக இருக்கட்டும், அதாவது ஒரு மிரட்டலாக இருக்கட்டும், எதிரிகள் சத்துருக்களுடைய தொந்தரவுகளாக இருக்கட்டும், உங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, கணவன் மனைவி பிரச்சனை, திருமண யோக தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இவையெல்லாம் குறைய வேண்டும் என்று சொன்னால் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் அடியேன் சென்னை தாம்பரத்தில் வைத்து குருவுடைய அதிசார பிராயச்சித்த பரிகார ஹோமம் என்பதை என்ற ஒன்ற ஒரு ஹோமத்தை நடத்துகிறேன். ஸோ உலகத்தில் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் பரவாயில்ல, நேரில் வந்து கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இந்த குருவுடைய பலன்களை விருச்சகராசி என்பர்கள் இந்த குருவுடைய அதிசார சுப பலன்களை பெற வேண்டும், உங்க கம்பெனிக்காகவோ உங்க ஆபீஸ்க்காகவோ உங்க ஃபேமிலிக்காகவோ நீங்க பெற வேண்டும் என்று நீங்க ஜாபுக்காகவோ பெற வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு போன் செய்து ஸ்பெசிபிக்கா விருச்சகராசிக்காக நடக்கக்கூடிய இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொண்டு குருவுடைய அதிசார பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பலன்கள். குரு பகவானுடைய அதிசாரம் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்ய இருக்கின்றது, தர இருக்கிறார் குரு பகவான் என்பதைத்தான் இந்த பதிவில் நாம காண இருக்கின்றோம். பொதுவாக தனுசு ராசி நேயர்களே, கடந்த காலங்கள் அல்லது தொடர்ந்து நீங்க நடந்து அனுபவித்து வரக்கூடிய உங்க வாழ்நாள நீங்கள் சந்தித்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்களை இந்த குரு பகவானுடைய அதிசாரம் அதிலும் உங்களுடைய ராசிநாதன், உங்க ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து மூன்றாம் இடத்திற்கு அதிசாரம் பெறுகிறார். அதிசாரம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கிரகங்கள் தங்களுடைய சுற்றுப்பயணத்தில் பயணத்தின் போது நார்மலாக போயிட்டு இருக்க ஸ்பீட்ல இருந்து கொஞ்சம் அதிகமாக வேகம் எடுத்து 80 கிலோமீட்டர் போற ஒரு கிரகம் திடீர்னு ஒரு 120 சரணம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் ஆகக்கூடியது. அப்போ தங்களுடைய கிரகங்கள் தங்களுடைய சுற்றுப்பயணத்தில் கொஞ்சம் அதிவேகமாக செல்லக்கூடியது பயணம் தான் இந்த குருவுடைய அதிசாரம். அப்போ இங்க அதிவேகம் எடுக்க தங்களுடைய பயணத்துல அதிவேகம் எடுக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன். ஒன்னுக்கும் நாளுக்கும் உடையவன் அந்த ராசிநாதனாகவும் சுகஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடிய குரு அதிவேகம் எடுத்து இரண்டாம் பாவத்திலிருந்து மூன்றாம் பாவத்திற்கு செல்கிறார். அப்போ தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான சுப பலன்கள் இருக்கும், அதோடு மட்டுமில்ல அங்கிருந்து அவர் எங்க பார்க்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா மூன்றாவது இடத்திலிருந்து உங்க ராசிக்கு ஏழாவது இடத்தையும் உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டையும் உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இப்ப குரு பகவானுடைய பார்வை என்னங்க 7, 5, 9. அப்போ எங்க பாக்குறாருங்க அவரு ஃபர்ஸ்ட் உங்களுடைய 5ஆவது பார்வையாக மிதுனத்தையும் 7ஆவது பார்வையாக சிம்மத்தையும் 9ஆவது பார்வையாக இங்க துலாத்தையும் பார்க்கிறார். இந்த வீடுகள் உங்களுக்கு 7, 9, 11 ஆக அமைகிறது.
அப்ப உங்களுடைய லாபஸ்தானத்தை பாக்குறாரு, உங்களுடைய மனைவி குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு, கூட்டு தொழில பாக்குறாரு, இன்னொரு பக்கத்தை பார்க்கமா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அவர் உங்க ராசிநாதனாகவே இருந்து பார்ப்பதனாலே தனுசு ராசிக்கு பலன் அதிகம். தனுசு ராசிக்கு நல்ல பலன்கள், சுப பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். நன்றாக கவனித்தது என்ன பிராயச்சித்தம் பரிகாரம் செய்யணுமோ செய்வீர்களேயானால் தனுசு ராசி நண்பர்களே, இது உங்களுக்கு அற்புதமான நேரம், நன்மை நடக்கக்கூடிய காலம். இந்த அதிசாரத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போ என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த குருவுடைய அதிசாரம் என்னைக்கு நடக்குது ஃபர்ஸ்ட், அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணத்தை தொடங்கி கும்பராசிக்கு சென்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி முடிய அதிசாரத்தில் இருக்கிறார். அப்போ ஏப்ரல் 5 முதல் ஜூன் 16 வரை ஆல்மோஸ்ட் 72 நாட்கள், 2.5 மாதம் அந்த அதிசார பயணத்துல குரு பகவான் இருக்கிறார். அப்ப இந்த 2.5 மாதங்கள், 72 நாட்கள் தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது, நல்ல நேரமாக அமைய போகிறது தனுசு ராசி நேயர்களே. சரி, தொழில் துறை எப்படி இருக்கும்? தொழில் துறையை பொறுத்தவரை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அது வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது இன்சூரன்ஸாக இருக்கலாம், அல்லது மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஃபார்மாவாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், அப்படின்னா கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், தனிநபர் ஒருவர் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், டூ வீலர் ஷோரூம், கார் ஷோரூம்ஸாக இருக்கலாம், அல்லது கோல்டு ஷோரூமாக இருக்கலாம், ஓகே ஜுவல்லர்ஸாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸ், அதே ஹோல்சேல் பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தனுசு ராசினியர்களே, உங்கள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்கள் தொழில் துறையில் இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனைகள் குறையும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சில தனுசு ராசி நேயர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன? சுபத்துவமான அந்த 7, 9, 11 அதிக லாபம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க உலகத்துல எந்த மூலைய மலேசியால இருந்தாலும் சரிதான், நீங்க வந்து எந்த நாட்டில் கனடா ஆகட்டும், யூகே ஆகட்டும், எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், அந்த அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரையிலே தனுசு ராசி என்பர்களே ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய் விஷயமாவது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான், கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்கான்னா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்தாலுமே கூட அதுவும் அதிர்ஷ்டமே. ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் இருக்கும், ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு லோனுக்கு நீங்க பெரிய லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், ஸோ அந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகலாம். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நன்மை நடப்பதற்கு உங்கள் தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிஸ்னஸை பொறுத்தவரையில், உங்கள் கடைகளை பொறுத்தவரையில் ஏதேனும் ஒரு முன்னேற்றத்திற்கான காலமாக இந்த உடைய அதிசார பலன்கள் அமைகிறது. தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், விவாதங்கள், இதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான எதிரிகள், ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போல தாங்க கம்பெனி சார்ந்த பிரச்சனைகளாக கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட் கார்கோ டிராவல்ஸ் வச்சு பண்ணக்கூடியவங்க, ஸோ இந்த பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ரொம்ப நாளாகவே இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் இந்த போக்குவரத்து இல்லாமல் உங்களுடைய தொழில்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ், அது நீங்கள் அனுப்பின விஷயத்துக்கு வர வேண்டிய ஃபண்டு, இதெல்லாமே கூட பேமெண்ட்லாம் கூட வராமல் இருந்திருக்கும். ஸோ தனுசு ராசினியர்களே, இந்த குருவுடைய அதிசாரம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு பிஸ்னஸ் ப்ளஸ் லாஜிஸ்டிக் கார்கோ டிராவல்ஸ் போன்ற விஷயங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கடன் சுமைகளை உங்களை அதை லாக் பண்ண மாதிரி இருக்கும். அந்த கொஞ்சம் அந்த தடைகள்லாம் விலகுவதற்கான ஒரு அற்புதமான காலம்.
அதுக்கு அடுத்தபடியா அரசியல். அரசியலை பொறுத்தவரையில் தனுசு ராசி நண்பர்களே, இது ஒரு அற்புதமான காலம். பொதுவாகவே தனுசு ராசிக்கு அரசியல் தொடர்பு இருக்கும், ஆனாலுமே கூட இந்த அதிசாரம் நடக்கின்ற காலத்துல தான் இங்க எலெக்ஷன் நடக்குது. இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும் தனுசு ராசி நேயர்களே. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் நடக்க போது ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்க கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இதுவே ஒரு அதிர்ஷ்டமான நேரம் என்பது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த அதிசார குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ஆனால் அன்பு நேயர்களே, நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அனைத்து பலன்களும் பொது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் வச்சுதான் இன்னும் கூட நமக்கு அக்யூரட்டா உங்களோட ராசி பலன்களை சொல்ல முடியும். சோ இந்த குருவுடைய அதிசார பீரியட் எப்பவோ அப்பதான் இங்க எலெக்ஷன் பீரியடா இருக்கு. அப்போ இயற்கையாகவே தனுசு ராசி அரசியலை சேர்ந்தவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தபடியா சினிமா துறையை பொறுத்தவரை தனுசு ராசி அன்பர்களே கவலை வேண்டாம். நீண்ட நெடுநாட்களாக உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், முதலீடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது வட்டி சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள், இல்லை வந்து உங்களை தொழில் முன்னேற்றங்கள், அல்லது உங்கள் பணம் முடக்கம், தொழில் முடக்கமாக இருக்கிறது, அப்படி ஸ்ட்ரகிளாக போய் நின்றுக்கிறது, ஸ்டாக் பணம் மந்தமாக இருக்கிறது, தொழில் மந்தமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும், நல்ல வழிகாட்டக்கூடியதாகவும் சிறந்த எதிர்காலத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் பிஸ்னஸ், கவர்மெண்ட்டை சார்ந்து கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் எடுத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா குருவுடைய அதிசாரத்தினாலே ஸோ உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இடதோஷங்கள், அல்லது எதிரிகளால் தொந்தரவு, எதிரிகளுடைய சண்டை சச்சரவு, மெயினாக டாக்குமெண்ட் ப்ராப்ளம், இந்த வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு இருந்து வருவது வழக்கம். அதே போல் லைசன்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்ரூவல் சம்மந்தப்பட்டது, பர்மிட் சம்மந்தப்பட்டது, அரசு அதிகாரிகளுடைய சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி எத்தனை தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த தொந்தரவுகள்லாம் விலகி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பேமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வருவதற்கான காலமாக இந்த காலம் குருவுடைய அதிசாரம் அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் தனுசு ராசினியர்களே, நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஹையர் ரேங்க், அல்லது வந்து ஒரு ஹையர் பொசிஷன், அல்லது நல்ல சேலரி, இந்த மூணு தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த முன்னேற்றங்கள் நிச்சயமாக வேலை செய்கிற இடத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இருக்கும், இருந்தாலுமே கூட வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்ற காலமாகவே இந்த பீரியட் உங்களுக்கு அமையும். அதே போல தாங்க ஃபேமிலி ப்ளஸ் வந்து எஜுகேஷனல் ப்ளஸ் வந்து மேரேஜ் ப்ளஸ் வந்து சைல்டு, இந்த நாலு விஷயமே நல்லதை நடத்தும் குரு பகவான். இந்த நாலு விஷயம் ஃபேமிலி ஆகட்டும், திருமணம் ஆகட்டும், கல்வி ஆகட்டும், குழந்தை பாக்கியம், இந்த நாலு விஷயத்துக்கும் நல்ல பலன்களை தருகிறார். அதுக்கு அடுத்தபடியா ரொம்ப 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 குரூசியலான விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே தனுசு ராசினியர்களே, அதிக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதில் எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல, அல்லது இப்போதான் சடனாக தனுசு ராசியை பொறுத்தவரை என்ன செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் பிரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் மேபி. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது எப்படிப்பட்ட பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக நம்ம பிரிந்த கணவன் மனைவி இந்த குரு அதிசார குரு உங்களை சேர்த்து வைப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு தனுசு ராசி நேயர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் ஸ்பெசிஃபிக்கா தனுசு ராசி அன்பர்களுக்காக, உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்காக, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான்,
தனுசு ராசி அன்பர்கள் இந்த குருவுடைய அதிச்சார பலன்களை சுப பலன்களை நீங்கள் பெற வேண்டும். உங்களுக்கு தொழில் துறையாகட்டும், உங்கள் கம்பெனியாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், கடன் பிரச்சனைகள் அல்லது வந்து தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், கடன் சுமைகள், வம்பு வழக்குகள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில் மந்தமாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு எந்த திருமண தடையாகட்டும், கணவன் மனைவி பிரிவாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், ஸோ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக தனுசு ராசிக்கு அந்த பிரச்சனைகள் குறைய வேண்டும். குருவுடைய அதிச்சார பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 11ஆம் தேதி குருவுடைய அதிச்சார பிராயச்சித்த பரிகார ஹோமம் ஒன்றை தாம்பரத்தில் நடத்த இருக்கின்றோம். ஸோ நீங்கள் இதில் நேரில் வந்து கலந்துக்கணும் அவசியம் கிடையாது. அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுக்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த அதிச்சார ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய அதிச்சார பலன்களை பெற்று வாழ்விலே நல்ல சுபத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மகர ராசி என்பதில் நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவான் அதிச்சார பலன்கள். இந்த குரு பகவானுடைய அதிச்சார பலன்கள் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கின்றது அப்படிங்கிறதா நாம பார்க்க இருக்கின்றோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா, பொதுவாகவே மகர ராசி அன்பர்கள் நீண்ட காலமாக அதுவும் கொஞ்சம் இந்த செப்டம்பர்ல இருந்து ரொம்ப டஃபான டைமை அனுபவிச்சுட்டு வராங்க. ஸோ டஃபான பீரியடாகவே இருக்கு, நிறைய லைஃப்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, கிரகத்தோட கிரக யுத்தங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்களுக்கு கிரகங்களுடைய சப்போர்ட், நவகிரகங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கல, அதனால லைஃப்ல ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடன் சுமைகள் ஆகட்டும், நிறைய ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மகர ராசிக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா அப்படிங்கிறது தான் அங்கே கேள்வியாக உள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த குரு பகவானுடைய அதிச்சாரம், இது நாள் வரையில் உங்க ராசியில இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு செல்கிறார். இது ஒரு நல்ல சுப பலன்களை தரும். மகர ராசி என்பவர்களே, உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதியாகவும் 3-12 3-12 உடைய குரு பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு செல்வது சிறப்பை தருகிறது. அவர் அங்கிருந்து உங்கள் ஸ்தானத்துக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறார், உங்க ஸ்தானத்துக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு, அதே போல உங்க ஸ்தானத்திற்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 6, 8, 10 பார்க்கின்ற குருவாலே உங்களுக்கு உடல் உபாதைகள், ஆரோக்கிய குறைவுகள் எதுவேனும் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கியத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஹெல்த்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல சண்டை சச்சரவுகள், வீண் வம்பு வழக்குகள், கேசஸ் ஏதாவது இருக்குமே ஆனால் அதுல வந்து குறையும். தொழில் பிரச்சனைகள் அல்லது வந்து அந்த மந்திர மாந்திரி இழுதோஷங்கள், தோஷங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, மனசுல ஒரு விதமான பயம், தேவையில்லாத மனக்கலக்கங்கள், சந்தேகங்கள், மனக்குழப்பம் இவைகள்லாம் கூட உங்களுக்கு இருக்கும். அந்த மனக்குழப்பங்கள்லாம் கூட நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும் மகர ராசி அன்பர்களே. சரி, இப்போ இந்த குருவுடைய அதிச்சாரம் என்னைக்கு எப்போ எப்படி எங்க நடக்குது, இதுதான் கேள்வி. அப்போ இது நாள் வரையில் உங்க ராசியில 1ஆம் இடத்தில் ஜென்மத்தில் இருந்து வரக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 மகர ராசியிலிருந்து குரு கும்பராசிக்கு குரு பகவான் அதிச்சாரம் அடைகிறார். அதிச்சாரம்னா என்னன்னா, கிரகங்கள் தங்களுடைய சுற்றுப்பயணத்தில் பயணம் செய்கின்ற வேகத்தை கொஞ்சம் அதிகரித்து வேகமாக முன்னேறி செல்வதுதான் இந்த அதிச்சாரம். அப்படி உங்க ராசியில பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் வேகத்தை அதிகரித்து 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். அப்ப அதுக்கான டைம் ஏப்ரல் 5 June 16 ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய 72 2.5 மாதங்கள் இந்த குரு பகவானுடைய அதிச்சாரம் இங்கே நடைபெறுகிறது. அப்போ 6, 8+10ஆம் பாவத்தை அங்கிருந்து குரு பகவான் உங்க ராசிக்கு வீட்டை பார்க்கறதுனால நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக அல்லது உங்களுடைய கஷ்டங்களுக்கு, நீங்க பட்டு வரக்கூடிய துன்பங்களுக்கு, கடன் பிரச்சனைகளுக்கு இதேனும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பாக இந்த குரு பகவானுடைய அதிச்சாரம் அமையும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். சரி, அப்போ 2க்கு போகக்கூடிய குருவால, 2ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய குருவால உங்களுக்கு நன்மை இருக்கு. எந்தெந்த செக்டர், எந்தெந்த தொழிலுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம்.
முதல்ல தொழில் துறை, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல நீங்க எந்த கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், பெரிய ஃபேக்டரியா இருக்கலாம், 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு தனிநபர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, அல்லது ஒரு ஆபீஸா இருக்கலாம், அதே போல ஒரு ஷாப்ஸா இருக்கலாம், ஒரு ஷோரூம்ஸா இருக்கலாம், கோல்டு ஷோரூமா இருக்கலாம், ஃபைனான்ஸ் செக்டரா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம், ஹெல்த் மெடிக்கல் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கலாம், மார்க்கெட்டிங், ஃபார்மா, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், ஸோ கம்பெனிஸ் ஆகட்டும், நீங்க எந்த மகர ராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில் கம்பெனியை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வியாபாரங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வரக்கூடிய, உங்க பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் அல்லது அதுல இருந்து வரக்கூடிய ட்ரபுள் கண்டிப்பா குறையும். மகர ராசி நேயர்களே, உங்கள் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக மகர ராசிக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னாக்கா, ஃபண்டு டிமாண்டு, கடன் சுமைகள், பணப்பற்றாக்குறை, ரொட்டேஷன் இல்லை சாமி, அதாவது கொடுக்கல் வாங்கல் வந்து சுகமா இல்லை. அது இருந்ததுனாக்கா கடனையும் நம்ம அடைச்சிடலாம், கொஞ்சம் அடைச்சிட்டே வரலாம், இன்னொரு பக்கம் இந்த பணப்பற்றாக்குறை நம்ம சமரம். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொட்டேஷன் இல்லை, பிசினஸ் உங்களுக்கு சரியா இல்லை. அப்போ இந்த குருவுடைய அதிச்சாரத்தினாலே மகர ராசி என்றால் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய ரொட்டேஷன் அதிகரிக்கும். அப்போ கடன் சுமைகள் ஆகட்டும், தொழில் போட்டிகள் ஆகட்டும், தொழில் எதிரிகள் ஆகட்டும், இந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல அப்ராட்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பையர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, அங்க கம்பெனி வச்சிருக்கக்கூடியவங்க, ஸோ இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை பொறுத்தவரையிலே அதிச்சார குரு உங்களுக்கு நன்மையை செய்கிறார். அவர் எப்படி தன்னுடைய பயணத்தில் வேகத்தை எடுத்து செலுத்துகிறாரோ அதை போல உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய பிசினஸ்லயும் அவர் நிச்சயமா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். இந்த அதிச்சார குருவாலே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் ஆகட்டும், கார்கோ டிரான்ஸ்போர்ட், ஸோ அந்த அப்ராட்ல செய்யக்கூடிய பிசினஸ், இது எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு வரவேண்டிய ஆர்டர்ஸ், உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட்ஸ், இதெல்லாம் கூட சிறப்பாகவே இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும், அதே போல லாபம் அதிகரிக்கும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம், தொழில் சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையிலே மகர ராசி என்பர்களே, எப்பொழுதுமே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஒரு நன்மை செய்ய முடியாது. அதுவே அந்த குரு அது கொஞ்சம் சற்றே தள்ளி இருப்பாரே, ஆனால் அவரால் அதிகமான நன்மைகள் செய்ய முடியும். ஸோ இந்த குருவுடைய அதிச்சாரம் எந்த சமயம் எந்த பீரியட் நடக்குதோ, April 5 to June 16 அந்த பீரியடில் தான் இங்கே எலெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த மகர ராசியை சார்ந்த அரசியல் நண்பர்களே, நிச்சயமாக இந்த அரசியல் களத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த அதிச்சார குரு உங்களுக்கு அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார், மக்கள் தொடர்புகளை கொஞ்சம் அதிகரிப்பார், ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, பண வரவு இருக்கும், உங்களுக்கான வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுக்கு தேவையான அந்த பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி, பதவிகள், பட்டங்கள், அந்தஸ்துகள் இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ தேர்தல் வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா சினிமா துறை, சினிமாவை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதை விட உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்லோவான ஒரு சுச்சுவேஷன், மந்த நிலை, அந்த மந்த நிலை மாறி ஒரு வேகம் எடுக்கக்கூடிய குருவுடைய வேகத்தை போல உங்களுடைய சினிமா துறையும் கொஞ்சம் வேகம் எடுக்கும். அதே போல பழகிற இடத்துலையும் சரிதான், நீங்க வந்து தொழில் பண்ற இடத்துலையும் சரிதான், கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குறிப்பாக பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. அதே போல முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல, பினாமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட கொஞ்சம் அக்கறையாக நடந்து கொள்ளுங்கள். தனித்து இருக்கக்கூடிய சனி பகவான், அப்ப பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, இடம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, டெண்டர், அந்த டெண்டர் எடுத்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல ரியல் எஸ்டேட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் வந்து பில்டர்ஸ், இந்த 4 துறையை சார்ந்த நண்பர்களும்
பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்தை சார்ந்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி பிசினஸ் செய்யக்கூடிய இவர்களால் நிச்சயமா நல்ல முன்னேற்ற இந்த குருவுடைய அதிசாரத்தினாலே நற்பலன்கள் சுப பலன்கள் உங்களுக்கு உண்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய டெண்டர் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், பில்டர்ஸ் லேண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், குறிப்பாக தொழில் எதிரிகள், மறைமுகமான எதிரிகள், இவன் தான் உங்களுக்கு எதிரின்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள்கிட்ட வந்து டீ குடிச்சிட்டு போவான், உட்காந்து பக்கத்தில் கேக்கு வாங்கிட்டு போவான், ஸ்வீட் சாப்பிட்டு போவான், உங்களுக்கே லட்டு கொடுத்துட்டு போவான். ஆமாம், அது அல்வாவா கூட இருக்கலாம். ஆகையினால தொழில் எதிரிகள், மறைமுக எதிரிகள், இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் அதே போல் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, கம்ப்ளைண்ட்டு, கலகங்கள் இதெல்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அந்த பிரச்சனைகள் குறையுமே ஆனால் உங்களுக்கு மனக்குழப்பம் குறையும், மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆவீங்க, உங்கள் பிஸ்னஸை நீங்கள் நல்லபடியாக நடத்தலாம். ஸோ இந்த அதிசார குரு உங்களுக்கு நன்மையை செய்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு. நீங்கள் தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது அப்ராட் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, பொதுவாக வேலை வாய்ப்புக்கு இந்த அதிசார குரு அருமையான வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், அதே போல் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அது பதவி உயர்வுகள், பண வரவு, இவை எல்லாமே கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம், கல்வி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம். ஃபேமிலியை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் உண்டு சேர வாய்ப்புகள் உண்டு, அதே போல தான் திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு. ஸோ ஜென்மத்தில் இந்த குருவால் திருமணங்கள் தள்ளி போயிருக்கலாம், அதனால் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. அதே போல தான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை. ஸோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் இரண்டாம் வீட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய குருவால் பிரிந்த கணவன் மனைவி, குறிப்பாக இந்த செப்டம்பருக்கு அப்புறம் பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணனாக்க நிச்சயமாக துல்லியமான பலன்களை சொல்லி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். நாம் சொல்லக்கூடிய இந்த பலாபலன்கள் அனைத்துமே பொதுவான பலன்கள் ஆகும். அப்போ செப்பரேட்டாக உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா, உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பர்த் ஹாரோஸ்கோப்பை வச்சு அனலைஸ் பண்ணும்போது அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மகர ராசி அன்பர்கள் அனைவரும் இந்த குருவுடைய அதிசார பலன்களை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக குறிப்பாக மகர ராசி அன்பர்களுக்காக ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் குரு பகவானுடைய அதிசார பிராயச்சித்த பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது. ஆகவே உலகெங்கும் வாழக்கூடிய மகர ராசி நேயர்களே, உங்களால் நேரில் வந்து கலந்துக்க முடியலைனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். உங்களுடைய தொழிலுக்காக, உங்கள் பிஸ்னஸ்க்காக, உங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்காக, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், ஸோ எதிரிகள் தொந்தரவு, அதே போல் தொழில் போட்டிகள், அதே போல் ஃபேமிலி ப்ராப்ளம், இன்னும் திருமணம் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரகிளிங், உங்களுக்கு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது, உங்கள் கம்பெனி, நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து இந்த பிராயச்சித்த ஹோமத்தில் அதுக்கான கட்டணங்களை செலுத்தி அந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு இந்த அதிசார சுப பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு அதிசார பலன்கள். கும்பராசி நேயர்களே, இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் வர இருக்கிறார். பொதுவாக கும்பராசியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் கும்பராசிக்கு அதிகப்படியான கால நேரங்கள் அல்லது செலவீனங்கள் அதிகரித்திருக்கிறது. எப்போ இந்த ராகுகேது பெயர்ச்சி நடந்ததோ அந்த அன்றைய நாள் முதலே ராகுகேது பெயர்ச்சியாகட்டும் எந்த பெயர்ச்சியுமே கும்பராசிக்கு அவ்வளவு சுப பலன்களை கொடுத்ததா அப்படின்னு கேட்டாக நிச்சயமாக அது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அப்போ இது நாள் வரையில் கும்பராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு அதிசாரம் பெறுகிறார். அதிசாரம்னா என்ன? அதிசாரத்தை பொறுத்தவரையில் தன்னுடைய 9 கிரகங்களில் எந்த ஒரு கிரகமும்
தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் தன்னுடைய டிராவலிங் டைம்ல கொஞ்சம் அதிவேகம் எடுத்து ஒரு கிலோ ஒரு கார் வந்து ரோட்ல போயிட்டு இருக்குன்னா ஒரு 60 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கா திடீர்னு ஃப்ரீயா ரோடு ஃப்ரீயா தான் பண்ணும் டக்குன்னு ஒரு அமுந்து அமுத்தும் அது ஒரு 100-120 கிலோமீட்டர்ல வேகமா போகும் திருப்பி டிராஃபிக் வந்தோடனே குறைச்சிருவோம். அதே போல கிரகங்கள் தன்னுடைய சுற்றுப்பாதை தன்னுடைய பயணத்தில் வேகம் அதிவேகம் எடுத்து முன்னோக்கி செல்வது அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அது போகும் திரும்பி அது ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்பி வந்துடும் அதுக்கு வக்ரம். அப்படி குரு பகவான் அதிசாரமாக மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு அதிசாரம் செய்கிறார். இது எப்ப சாவி நடக்குது அப்படின்னு கேட்டா ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 நிகழ்கிறது. எதுநாள் வரையிலும் அப்படி இருக்குன்னு கேட்டாக்கா ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை அந்த அதிசார பயணம் உள்ளது. அது வரலும் ஃபார்வேர்டா முன்னோக்கி தான் பயணம். அப்ப 17ஆம் தேதியிலிருந்து ஜூன் 17 பின்னோக்கிய பயணம். அப்ப ஏப்ரல் 5 முதல் ஜூன் 16 வரை ஏறக்குறைய 2.5 மாதங்கள் 72 நாட்கள் குரு பகவான் அதிசார பயணத்தை மேற்கொள்கிறார். அப்ப இந்த 2.5 மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும், இதனால ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா கும்பராசிக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இப்போ தெரிஞ்சுக்கொள்ள இருக்கிறோம். ஸோ இப்ப குரு அதிசாரம் என்னைக்குன்னு பார்த்துட்டோம், எந்த நாள் வரையிலும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம், டோட்டலா எத்தனை நாளுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். தொழில் துறைகள் எப்படி இருக்கும், கும்பராசி நேயர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், பிளஸ் வந்து இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது, ஃபைனான்ஸ், அல்லது வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பில் அதாவது கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் அதாவது டூலர் ஷோரூமா இருக்கலாம், கார் ஷோரூமா இருக்கலாம், எனி ஒன் ஒரு ஷோரூம்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு பெரிய ஃபேக்டரி, பெரிய பெரிய கம்பெனிகள், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஆடிட்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு பக்கம் 7.5 சனி ஆரம்பிச்சு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, அதனால ஒரு சில மன வருத்தங்கள் அல்லது தொழிலில் ஒரு சில சங்கடங்கள் நேர்ந்திருக்கும். ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு தொழிலில் மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கும். அதே போல ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு தொழில வீண் செலவுகள், வீண் விரயங்கள் இதெல்லாம் கூட அதிகரித்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி நேயர்களே இந்த குருவுடைய அதிசாரங்களால் இந்த தொழில் துறையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் நல்ல வரவு செலவுகள் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதிசாரம் பெறக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டையும் உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டையும் உங்க ராசிக்கு 11ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அப்போ அந்த 5, 7, 11 ஆகிய சுகஸ்தானங்களில் 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம், 7ஆம் இடம்ங்கிறது குடும்பம் அல்லது கூட்டு தொழில், 9ஆம் இடம் என்பது உங்களுடைய பாக்யஸ்தானம். ஆக உங்க ராசிக்கு 5, 7, 9 குரு பகவான் பார்ப்பதனாலே நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்கள் தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் காசுகள் வந்து சேரும், குடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் கிளியர் ஆகும். அதே போல் சின்ன சின்ன அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழில் போட்டிகளோ இல்லை தொழில் பிரச்சனைகளோ, தொழிலில் எதிரிகளோ இருப்பார்களே ஆனால் அந்த பிரச்சனையை கூட வம்பு வழக்குகள் கேசஸ் கூட கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ மனசங்கடங்கள், மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிவர்த்தியாகும். குறிப்பாக இந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனையை பொறுத்தவரையில் கும்பராசினியர்களை இந்த 2.5 மாத காலம் மிக மிக முக்கியமான காலம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கடன் பிரச்சனையை ஓரளவுக்கு சுமூகமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கோ அல்லது கிராஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. ஸோ கடன் பிரச்சனைகள் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிராவல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் பொறுத்தவரை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும், உங்களுக்கு தேவையான ஆர்டர்கள் வந்து சேரும், அதே போல் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பணங்காசு பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும், கடன் பிரச்சனைகள் குறையும்,
தொழில் முடக்கங்கள் ஃபர்ஸ்ட் அதுதான் உங்களுக்கு லாக் ஆயிருக்கும், ஃபண்டோ அல்லது உங்கள் பிஸ்னஸோ லாக் ஆயிருக்கும், அது ஒரு ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மந்த நிலை கிளியர் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கும்பராசியை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகளுக்கு மிக மிக முக்கியமான தருணம் இந்த குருவுடைய அதிச்சார். காரணம் என்னன்னா இந்த குருவுடைய அதிச்சாரம் எப்போ நடக்குதோ அப்போ தான் இங்கே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடைபெறுகிறது. அப்போது கும்பராசியை சார்ந்த அரசியல் நேயர்கள் அன்பர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரையிலே இந்த குருவுடைய அதிச்சார காலம் என்பது கும்பராசிக்கு நன்மையை தரக்கூடிய காலமாக அமைகிறது. ஸோ தேர்தலில் வெற்றி அல்லது வந்து எடுத்த முயற்சிகளில் வெற்றி, பண வரவு, அரசு அதிகாரிகளாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் கும்பராசி என்பவர்களே நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் தடைகள், தொழிலாளர் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இவையெல்லாம் விலகும். அதே போல் வருமானத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் சினிமா துறையை பொறுத்தவரையில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். யார் கூட சேர்ந்து நீங்கள் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை யார் மேலே யாரை ராசியாக வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து, குறிப்பாக கும்பராசி என்பவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதன் பிரகாரம் அட்வைஸ், ஒரு ஜோதிடருடைய அட்வைஸ் கேட்டு அதன் பிரகாரம் நடந்து கொள்வது சிறப்பை தரும். ஆனாலும் இந்த குருவுடைய அதிச்சாரம் சினிமா துறைக்கு உதவி செய்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் எடுத்து அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இப்போது அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் யார், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த குருவுடைய அதிச்சாரம் சிறப்பை தருகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்க எல்லாருமே அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது கவர்மெண்ட்டோடைய அப்ரூவல், கவர்மெண்ட்டோட லைசன்ஸ் தேவை, கவர்மெண்ட்டுடைய பர்மிஷன் தேவை, கவர்மெண்ட்டுடைய பர்மிட் தேவை, அல்லது அரசு அதிகாரிகளுடைய பர்மிஷன் தேவை. ஸோ இவங்க எல்லாமே அரசாங்கம் சார்ந்த தொழில், டெண்டர் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், பில்டர் ஆகட்டும், லேண்ட் பிஸ்னஸ் ஆகட்டும், ரியல் எஸ்டேட்டு, இதெல்லாம் பூமி சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட அரசாங்க அனுகூலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள், தொழில் பிரச்சனைகள், கடன் சுமைகள் இதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ப்ராஜெக்ட் ஏதாவது எடுத்து நின்று போயிருந்தால் நின்று போல் தடைப்பட்ட ப்ராஜெக்டுகள் மீண்டும் அந்த ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம், கல்வி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இந்த நான்கு விஷயம் குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்களுக்கும், உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு உறவு முறைகளில் மேம்பாடுகள் இருக்கும். அதே போல் தாங்க கல்வி, வெளிநாட்டு கல்விக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதுக்கு அடுத்தபடியாக திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இந்த இரண்டுமே ஏழாம் பாவத்தை குரு பார்ப்பதனாலே உங்களுக்கு அந்த குரு யோக திருமண யோகமும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. அதனால் ஒரு நல்ல செய்தி, மங்களகரமான செய்திகள் வீட்டிலே நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏழாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த ஏழாம் பாவத்தில் இருந்து வரக்கூடிய தோஷங்கள், அது எப்பேற்பட்ட தோஷம், ஏதாவது இடுதோஷங்களாக இருக்கலாம், மந்திர மாந்திரிகங்களாக இருக்கலாம், வைப்பு தோஷங்களாக இருக்கலாம், கண் திருஷ்டியாக இருக்கலாம், எனிவன் ஏன் சத்ருக்களாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், ஸோ எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் ஏழாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால அவருடைய பார்வையால் அந்த தோஷங்கள் அடிபட்டு போகும். ஸோ பிரிந்த கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த குருவுடைய அதிச்சாரம் நிச்சயமாக கும்பராசிக்கு நல்ல பலன்களை தருகிறது என்பதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். ஆகவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அதே போல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கும்பராசி நேர்களே வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை. உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்பெசிஃபிக்கா கும்பராசி நேயர்களுக்காக குருவுடைய இந்த அதிச்சார பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உலகெங்கும் வாழக்கூடிய கும்பராசி நேயர்களுக்காக ஒரு குரு அதிச்சார பயிற்சி பிராயச்சித்த ஹோமம் என்ற ஒன்றை அந்த ஏப்ரல் 11ஆம் தேதி செய்விக்க இருக்கின்றோம். ஸோ நேரில் கலந்துக்க முடியாதவர்கள், உலகெங்கும் வாழக்கூடியவர்கள், இந்த கும்பராசி நேயர்கள் குறிப்பாக அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வியாபார பிரச்சனையாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், தொழில் போட்டிகளாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஸோ ஜாபாக இருக்கலாம், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம், ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, ஹெல்த்து சம்மந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் அந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து
இந்த குருவுடைய அதிசார பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஆகவே நடைபெறுகின்ற இந்த பராசித்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு போன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். கட்டாயம் இந்த குருவுடைய அதிசாரம் கும்பராசிக்கு நற்பலன்களை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதுதான். குரு பகவான் அதிசாரம், அதிசாரம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நவகிரகங்கள் கிரகங்கள் தங்களுடைய சுற்றுப்பாதையில் தங்களுடைய சுற்றுப்பயணத்தில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தங்களுடைய பயணத்தில் அதிவேகம் எடுப்பது அல்லது வேகம் எடுத்து கொஞ்சம் சற்றே முன்னோக்கி சென்று திரும்பவும் இயல்பு நிலைக்கு திரும்புவது. அப்போ ஸ்லோவாக போயிட்டு இருக்கிற ஒரு பிளானட்ல கிராஜுவலாக நார்மல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அதிவேகம் எடுத்து கொஞ்சம் முன்னோக்கி செல்லுமே ஆனால் அதுவே அதிசாரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படியாக உங்களுடைய ராசிநாதன், உங்கள் ராசிக்கு 10க்கும் 1க்கும் உடையவன் உங்களுடைய ராசிநாதன் என்று வர்ணிக்கப்படுகின்ற குரு பகவான், முழுமையான சுபத்துவம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டிற்கு அதிசாரம் வருகிறார். அப்போ இது என்றைக்கு நிகழுது அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, ஏப்ரல் 5ஆம் தேதி 1:09 நடைபெறுகிறது. அன்பு மீனராசி நேயர்களே, ஏப்ரல் 5ஆம் தேதி தொடங்குகின்ற இந்த அதிசாரம் ஜூன் 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அது நாள் வரையில் கும்பத்தில் அவர் முன்னோக்கிய பயணம் அதிசார பயணமாகவே தன்னுடைய டிராவலை எடுத்துக்கிறாரு. அப்போ ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் 16ஆம் தேதி வரையில் கிட்டத்தட்ட 2.5 மாதம் 72 நாட்கள் அந்த கும்பத்தில் அவர் அதிசாரம் பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த காலகட்டத்தில் மீனராசிக்கு ஏதேனும் நன்மை நடக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அதற்கான பலன்களை தான் பார்க்க இருக்கு. அப்போ குரு வந்து உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் அங்கிருந்து எதெல்லாம் பார்க்கிறார், உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார், உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு, அதே போல உங்க ராசிக்கு 8ஆவது பாவத்தை பார்க்கிறார். அப்போ 4, 6, 8 ஆகிய 3 பாவங்களை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப 6, 8 பார்க்கிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வெளியில சொல்ல முடியாத ஒரு சில மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும் மீனராசி அன்பர்களே. 6, 8 சம்பந்தப்படுது அப்படின்னு சொன்னாக்கா, நோய் சம்பந்தப்பட்டது, எதிரிகள் சம்பந்தப்பட்டது, சண்டை சச்சரவுகள் சம்பந்தப்பட்ட கேசஸ் சம்பந்தப்பட்டது, அதாவது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல மந்திர மாந்திரிகள் இடுதோஷங்கள் தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான மறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் மீனராசி அன்பர்களே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பை இந்த அதிசார குரு ஏற்படுத்தி தருகிறார். சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரை சிறப்பானதாகவே இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், உங்களுடைய அன்றாட பிசினஸ் டெய்லி பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தொடர்ந்து மீனராசி அன்பர்களை பார்த்தா வெளியிலிருந்து பார்க்கும்போது நல்லா சௌரியமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி கிடையாது, ராகு கேதுடைய தொடர்புகள் கிடையாது, எந்த அசுபகத்துடைய தொடர்பும் கிடையாது, அஷ்டம் சனி அர்த்தாஷ்டம் சனி எதுவுமே கிடையாது, ஆனால் மீனராசி சூப்பராக இருக்காங்க அப்படின்னு தான் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு தொழில் மந்தமானதாகவே இருந்திருக்கும், இதுதான் உண்மை. அப்போ இந்த தொழில் மந்தமாக இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையுமா அப்படின்னு கேட்டால், இந்த குருவுடைய அதிசாரத்தினாலே என்னதான் ஒரு விரயஸ்தானத்துக்கு வந்தாலும், உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் 6, 8 சந்திக்கிற பொழுது அதே இடத்துல 4ஆம் வீட்டை சந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய குழப்பங்கள் விலகும். உங்கள் மனசில் இருந்து வரக்கூடிய மனக்குழப்பங்கள், மன சந்தேகங்கள், மன சங்கடங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற தொழில் போட்டிகள், எதிரிகள், இது எல்லாமே குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. அதே போல் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதான், அது வந்து கம்பெனி ஆனாலும் சரிதான், ஆஃபீஸ் ஆனாலும் சரிதான், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் ஆனாலும் சரிதான், அல்லது வந்து சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆகட்டும், கோல்டு பிஸ்னஸ் ஆகட்டும், ஷோரூம்ஸ் நம்ம ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்களாகட்டும், அதே போல் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஹெல்த் சம்பந்தப்பட்டது, மெடிக்கல் சம்பந்தப்பட்டது, ஃபார்மா, மார்க்கெட்டிங், நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும்
தொழிலா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்லோவான ஒரு சுச்சுவேஷன், ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலை, எதுவுமே கொஞ்சம் டெவலப் ஆக மாட்டேங்குது, ஒரு இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவானுடைய அதிசாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அப்போ பிசினஸ் வந்து நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு மீனராசி அன்பர்களே. அதே சமயத்தில் நீங்க உங்களுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், அதே போல உங்களோட மறைவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரகசியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது, குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய பேலன்ஸ் சம்பந்தப்பட்டது, ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டும். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் மீன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிராவல்ஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பொறுத்தவரையிலும் மீனராசி பயணத்தை தான் மேற்கொள்கிறார் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்ஸ், அது பையருடைய ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்ல வந்து உங்களுடைய பேமெண்ட்டாக இருக்கலாம், ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதே போல் தாங்க கார்கோ பிஸ்னஸ் ஆகட்டும், அதே போல் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், நிச்சயமாக அதெல்லாம் கூட உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அரசியலை சார்ந்த மீனராசி அன்பர்களே. இந்த மீன அரசியலை பொறுத்தவரையில் கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டும். இந்த எலெக்ஷன் முடியட்டும், எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அது முடிவுகளை தெரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் உங்களோட முடிவுகளை மாற்றிக்கொள்வது சிறப்பை தரும். காரணம் என்னென்னா, 12 வந்திருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய குருவால் செலவீனங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி செலவே இல்லை அப்படின்னாலும் மந்த நிலை இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அரசியலை பொறுத்தவரையில் காத்திருப்பது சிறப்பை தரும், செலவுகளை குறைப்பது மகிழ்ச்சியை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா துறையை பொறுத்தவரை மீனராசி அன்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும். காரணம், உங்களுடைய 4 உங்கள் ராசிக்கு 4 புதன் பகவானுடைய வீட்டை குரு பகவான் பார்ப்பதினாலே நிச்சயமாக இந்த சினிமா துறைக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதில் கலைத்துறையை சார்ந்தவர்கள், அதை குறிப்பாக சொல்லணுமாக்கா, அந்த கேமராமேனாக இருக்கக்கூடியவங்க, ப்ளஸ் வந்து அந்த ஆர்ட் வரையக்கூடியவர்கள், அந்த ஒர்க் பண்ணக்கூடியவங்க, எடிட்டிங் சம்மந்தப்பட்டது, அந்த கலைகள் சம்மந்தப்பட்ட வேலைகள், மேக்கப் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடிய, அந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சினிமா துறையை பொறுத்தவரையில் ஓவராலாக ஒரு நல்ல ஒரு 60-70% நன்மைகள் இந்த குருவுடைய அதிசாரத்தாலே நடைபெற இருக்கின்றது. காத்திருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்கெல்லாம் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக இந்த டெண்டர் பிசினஸ் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், அதே போல ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே ஒரு ரீஆக்டிவேட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த குருவுடைய அதிசாரம் இருக்கும். உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழிலில் இருந்து வரக்கூடிய எதிரிகள், அதே போல் மறைமுக எதிரிகள், மறைமுக பிரச்சனைகள், இதே இடுதோஷங்கள், அதாவது இடதோஷங்கள், இடுதோஷங்கள் எதுவாக இருக்குமே ஆனாலும் குருவுடைய பார்வையினால் அவையெல்லாம் அடிபட்டு போகும். ஸோ நீங்கள் உரிய பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே. ஆனால் நிச்சயமாக இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ எந்த ஜாபாக இருந்தாலும் நிச்சயமாக வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும், சின்ன சின்ன தொழில் போட்டிகள் இருக்கும், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை வந்து ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையினால வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருங்க. அக்கமக்கத்தில் பழகக்கூடிய இடத்துல, சொசைட்டியில் ஜாப் பண்ணுற இடத்துல, ஹையர் ஆஃபீஸரில், எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும், மனுசரித்து செல்வதும் உங்கள் வேலைக்கு சிறப்பாக பாதுகாப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி, எஜுகேஷன், மேரேஜ் ப்ளஸ் வந்து சைல்டு, குழந்தை பாக்கியம். ஸோ இந்த 4 ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்வியை பொறுத்தவரை சிறந்து விளங்குவீர்கள். கல்வியில் எந்த குறையும் இருக்காது, நல்லா முன்னேற்றங்கள். ஏன்னா 4 வீட்டை உங்கள் குரு பார்க்குறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திருமண யோகத்துக்கு காத்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கும். அதே போல் தான் குழந்தை பாக்கியம், அதுக்கும் உரிய பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக ஃபேமிலியை பொறுத்தவரை சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிலாம் நீங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு வெளியில் போகிற மாதிரி, நீங்கள் ஊரை விட்டு நீங்கள் வெளியூர் வந்து தங்கியிருக்கிற மாதிரி தான் சிறப்பை தரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் தொலைவில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், உறவு முறைகளில் சுமூகமானதாக இருக்கும்.
அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்தே மீனராசிக்கு இந்த கணவன் மனைவிக்கு நேரங்கள் சரியில்லை, நேரங்காலங்கள் சரியில்லை. அதனால் யார் தவறு செய்திருந்தாலும் காத்திருக்காமல் உடனே ஒரு சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு மீண்டும் சேருவதுதான் சிறப்பை தரும். அப்படி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த அதிச்சாறு குரு அதுக்கு உங்களுக்கு வழித்துணை வருகிறார். ஆக எப்படி பார்த்தாலும் மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை ஒரு 50% அளவுக்கு இந்த அதிச்சார குரு நன்மையை செய்ய இருக்கிறார். அப்போ மேற்கொண்டு சுப பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த குரு பகவானுக்கு தேவையான பிராயசித்த பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். அது எப்படி சாமி நான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை. ஸோ அன்றைய தினம் உலகெங்கும் வாழக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்களுக்கு மீனராசி அன்பர்கள் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக மீனராசி அன்பர்களுக்காக குருவுடைய அதிச்சார பிராயச்சித்த பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது. ஸோ இந்த குருவுடைய பலன்கள், நற்பலன்கள், சுப பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது நீங்கள் எந்த பிசினஸ் பண்ணாலும் சரிதான், அது தொழிலாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், ஃபேமிலி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம், அந்த மாதிரி நீங்கள் வேலை வாய்ப்புகள், எந்த ஸ்ட்ரகிளிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கஷ்டமாக இருந்தது, மன சங்கடங்கள், மன சந்தேகங்கள், மனசில் இருக்கக்கூடிய பயம், ஸோ இது எல்லாம் நிவர்த்தி ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ உங்களுடைய பிரார்த்தனை எதுவே ஆனாலும் இந்த குருவுடைய அதிச்சாரம் உங்களுக்கு சுப பலன்கள் தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த ஹோமத்தில் நீங்கள் இருக்கும் இடத்துலருந்தே கலந்துக வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரையோ அல்லது உங்கள் கம்பெனி பேரோ உங்கள் ஆஃபீஸ் பேரையோ அதை பதிவு பண்ணிவிட்டு அதுக்கான கட்டணத்தை செலுத்தி இந்த குருவுடைய அதிச்சார பிராயசித்த ஹோமத்தில் கலந்து கொண்டு எல்லாம் உள்ள குரு பகவானுடைய பெரும் அருளையும் சுப பலன்களையும் நீங்கள் பெற வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஹாரோஸ்கோப் அது சம்பந்தமான சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறோம், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வழிகள் காட்டுறோம், சரியான வழிகாட்டுறோம். ஸோ அந்த சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஜாதகம் சார்ந்து மட்டும் அல்லாது, உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள், அது எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கலாம், ஹோமங்களாக இருக்கலாம், ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம். உதாரணத்துக்கு உதர் கனடால் இருக்காரு, திருநள்ளாறு கோவிலில் ஒரு பூஜை பண்ணணும், அல்லது வந்து ராமேஸ்வரில் திலதோகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது விருப்பப்படுவீர்களே ஆனால், ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும் நாங்கள் இங்கே உட்கார்ந்த இடத்துல இது ஆன்லைனில் உங்களுக்கு அதை நாங்கள் செய்து காட்டுகிறோம். ஸோ நாங்கள் அந்த பரிகார ஹோமங்களும் பரிகார பூஜைகளும் சர்வீஸ் பண்ணுறோம். அதை விட பெஸ்ட் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஆலய கும்பாபிஷேகங்கள், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி தருகிறோம். அதே போல் எல்லா விதமான ஹோமங்கள், திருமணங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லாம் அந்த மாதிரி சர்வீஸும் நல்லாவே செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தேவையுடைய அன்பர்கள் நிச்சயமாக அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுக்கான அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே ஆலய கும்பாபிஷேகம் பண்ணுறோம், பரிகாரங்கள் பண்ணுறோம், திருமணங்கள் நடத்துகிறோம், இது எல்லாமே ஓகே தான். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. இந்த ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட், வாராகி ட்ரஸ்ட், அது அந்த ட்ரஸ்ட்டுக்காக வாராகி ஆலயம், வாராகி பீடம் கட்டுவதற்கும் சிவசக்தி பீடம் கட்டுவதற்கும் இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ உலகெங்கும் வாழக்கூடிய அட்லன்ஸ் டிவி நேயர்களே, உங்களுக்கு அந்த ஆலயம் நீங்கள் தரக்கூடிய இடத்துல அமையுமே ஆனால், வாராகி அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பாலே ஆனால், நிச்சயமாக பூர்வ புண்ணியம் 7 தலைமுறைக்கும் உங்களை அது காக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதி விரைவில் வாராகி அம்மனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.